हाय ओके அனைவருக்கும் மாலை வணக்கம் நம்ம லாஸ்ட்டா வீடியோ போட்டுட்ருந்தோம் அது வைஃபை காரணமாக வைஃபை கட் ஆனதுனால கட் ஆயிடுச்சு இப்போ அதை கண்டினியூ பண்ணிவிட்டு அண்டு ஹச்சிஎஃப் அண்டு எல்சிஎம் வந்து எப்படி நம்ம ஷார்ட்கட்டில் கண்டுபிடிக்கிறது அப்படின்றதையும் நம்ம பார்க்கலாம் சரிங்களா இதோடைய கண்டினியூஷனை முடிச்சுட்டு ஸ்கொயர் ரூட் வரைக்கும் நம்ம முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அச்சீவ் அண்ட் எல்சிஎம் எப்படி நம்ம ஷார்ட்கட்டில் கண்டுபிடிக்கிறது இதோட நம்ம பார்த்துட்டு நம்ம முடிச்சிடலாம் நான் இதை லாஸ்ட்டாக எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டு இருந்தேன் பட் நெட் இல்லைன்றதை மறந்துட்டேன் பட் இதையும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன் ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்கள் இப்போ என்னென்னா இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கிறது அப்படின்னு நான் சொல்லிட்டு இருந்தேன் கரெக்டாக அதாவது 13 ஸ்கொயர் 14 ஸ்கொயர் 15 ஸ்கொயர்லேருந்து 30 ஸ்கொயர் வரைக்கும் நம்ம எப்படி ஈஸியாக வந்து நம்ம ஞாபகம் வச்சுக்கிறது எப்படி மனப்பாடம் பண்ணுறது அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன் அதை நான் இப்போ சொல்கிறேன் சரிங்களா ஸோ கண்டிப்பாக நீங்கள் இந்த 1 to 30 ஸ்கொயர் வரைக்கும் நீங்கள் கண்டிப்பாக மெமரைஸ் பண்ணியே ஆகணும் சரியா அப்போ தான் வந்து நீங்கள் ஆப்டிடியூடை ரொம்ப ஃபாஸ்ட்டாக சால்வ் பண்ணலாம் பட் ரொம்ப ஃபாஸ்ட்டாக சால்வ் பண்ணலாம் சில ஷார்ட்கட்ஸும் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கணும் அதே மாதிரி 1 to 15 க்யூப் அட்லீஸ்ட் நீங்கள் வந்து கண்டிப்பாக தெரிஞ்சிருக்க வேண்டும் சரியா இப்போ நம்ம இது வரைக்கும் உங்களுக்கு 12 ஸ்கொயர் வரைக்கும் உங்கள் எல்லாத்துக்குமே கண்டிப்பாக தெரியும் இதெல்லாம் பெருசாக ஞாபகம் வச்சுக்க வேண்டிய அவசியம் இல்லை பட் இது வரைக்கும் உங்களுக்கு இந்த 13 ஸ்கொயர்லேருந்து இந்த 30 ஸ்கொயர் வரைக்கும் இன்னும் உங்களுக்கு வந்து ஸ்ட்ரகிள் ஆகுது எப்படி மனப்படம் பண்ணுறதுன்னு தெரியலனா அதுக்கு நான் ஒரு ஐடியா சொல்கிறேன் அதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் சரியா ஓகே அதுக்கு முன்னாடி நம்ம அண்ணா அகாடமியை பற்றின ஒரு இன்ட்ரொடக்ஷன் பார்த்துட்டு வந்துடலாம் ஸோ என்னென்ன கோர்ஸ் போயிட்டுருக்கு அப்படின்னு பாருங்கள் அறிவு அப்படின்னு சொல்லிட்டு குரூப் 1 ப்ரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நவம்பர் 17 வந்து ஸ்டார்ட் ஆகுது அதுக்கப்புறம் ஒலி அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா குரூப் 2 அண்ட் குரூப் 2A ப்ரிலிம்ஸ்க்கு வந்து போயிட்டுருக்கு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் 12 மந்த் சப்ஸ்கிரிப்ஷன் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 2 மந்த்ஸ் ஃப்ரீ அதோடைய காம்போ கிடைக்குது டெஸ்ட் சீரீஸ் வந்து பாருங்கள் ஹிஸ்ட்ரி ஜியாகிரஃபி சிவிக்ஸ் மேத்தமெட்டிக்ஸ் சயின்ஸ் இதெல்லாம் போயிட்டுருக்கு இதில் நீங்கள் நல்லா ஸ்கோர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஸ்காலர்ஷிப்ஸ் கொடுக்கப்படும் அதனுடைய அடிப்படையில் நீங்கள் ஃப்ரீயாகவே ஆக்சஸ் பண்ணிக்கலாம் ஸோ ஃப்ரீக்கும் ப்ளஸுக்கும் நான் ஆல்ரெடி நிறைய டிஃப்ரெண்ட் சொல்லிட்டேன் சரியா ஸோ உங்களுக்கு ப்ளஸ்ன்னா உங்களுக்கு ஃபுல்லாகவே எல்லா ஸ்டாஃபும் உங்களுக்கு ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணுவாங்க எல்லா சிலபஸும் டிஎன்பிஎஸ்சியில் இருக்கக்கூடிய எல்லா சிலபஸும் வேற ஃப்ரீனா உங்களுக்கு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா லிமிட்டடாக தான் இருக்கும் சரியா சரி ஓகே டாபிக்கில் போயிடலாம் ஒரு நிமிஷம் ஓகே ஸோ இது எப்படி ஞாபகம் வச்சுக்கிறது அப்படின்னா ஃபஸ்ட்டு ஒரு டேட்டம் சரியா ஒரு டேட்டம் மிடில் வேல்யூ வச்சுட்டு தான் மீதியில் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம் தட் இஸ் வாட் 15, 20, 25 and 30 சரியா இதை நம்ம டேட்டமாக வச்சுட்டு தான் நம்ம மேலேயும் கீழேயும் ஒரு 2 வேல்யூஸ் வந்து நம்ம ஃபைன் பண்ண போகிறோம் சரியா இப்போ இதுக்கு மேலே நம்ம இந்த 15 அப்படின்றத வச்சு நம்ம மேலே 2 வேல்யூ கீழே 2 வேல்யூ ஈஸியாக கண்டுபிடிக்கலாம் அதாவது 14, 13 கண்டுபிடிக்கலாம் 15 வச்சு அண்டு 16, 17 மேலே 2 கீழே 2 வேல்யூ வந்து நம்ம ஈஸியாக கண்டுபிடிக்கலாம் அதே மாதிரி 20 வச்சு 19, 18 ஈஸியாக நம்ம கண்டுபிடிக்கலாம் அதே மாதிரி 20 வச்சு 21 அண்ட் 22 கண்டுபிடிக்கலாம் சரியா அதே மாதிரி 25 வச்சு 24 அண்ட் 23 ஈஸியாக கண்டுபிடிக்கலாம் அதே மாதிரி 26 அண்ட் 27 ஈஸியாக கண்டுபிடிக்கலாம் 30 வச்சு 29 அண்ட் 28 நம்ம கண்டுபிடிக்கலாம் அண்டு கீழே வந்து 31, 32 சரியா ஸோ இதை வச்சு நம்ம வந்து கண்டுபிடிக்க போகிறோம் எப்படின்றத நான் சொல்கிறேன் ஃபஸ்ட்டு ஸ்லோவாக சொல்கிறேன் பட் நீங்கள் ப்ராக்டிஸ் எடுத்தீங்கன்னா ஈஸியாக நம்ம போடலாம் ஃபஸ்ட்டு நமக்கு 15 ஸ்கொயரு இது கண்டிப்பாக நமக்கு தெரியும் 225 அதே மாதிரி 20 ஸ்கொயர் கண்டிப்பாக நமக்கு தெரியும் 400 25 ஸ்கொயர் கண்டிப்பாக நமக்கு தெரியும் 625 அப்படி தெரியலனா அட்லீஸ்ட் இதையாவது மனப்பாடம் பண்ணி வச்சுக்கோங்க இது வந்து நமக்கு என்ன தெரியும் 900 அப்படின்னு நமக்கு தெரியும் சரியா இதெல்லாம் தெரியும் ஸோ இதை வச்சு தான் நம்ம வந்து சால்வ் பண்ண போகிறோம் சரியா ஓகே ஃபஸ்ட்டு இதில் என்ன புரிதல் அப்படின்னா இப்போ இங்கே என்ன இருக்குது 15 இருக்கா ஸோ அப்போ 14, 13, 16, 17 இதை வச்சு சால்வ் பண்ணலாம் இப்போ ஒருவேளை நமக்கு 15 மேலே 2 நம்பர் கீழே 2 நம்பர்
மேலே கேட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், இப்போ 14 கேட்டாங்கன்னா இதிலிருந்து நம்ம என்ன பண்ணணும், ஒரு 30 மைனஸ் பண்ணணும். இங்கே 15 இருக்கா, இங்கே 15 இருக்கா, அதனால் என்ன பண்ணணும், மேலே போச்சுன்னா ஒரு 30 மைனஸ் பண்ணணும், கீழே வந்துச்சுன்னா 30 ஆட் பண்ணணும், அவ்வளோதான். இந்த வேல்யூவோட 15 ஸ்கொயரோட 30 வந்து நம்ம ஆட் பண்ணணும், கரெக்டாக. அதுக்கு மேலே ரெண்டு நம்பர் மேலே போச்சு, அதாவது இதுக்கு மேலே போகுது அப்படின்னா சரியா 60 நம்ம என்ன பண்ணணும், மைனஸ் பண்ணணும். அதாவது இங்கே ஒரு 30, இங்கே ஒரு 30 மைனஸ் ஆகும். அப்போ டோட்டலாக இங்கேருந்து நம்ம 60 மைனஸ் பண்ணணும். அதே மாதிரி கீழே வருதுன்னு வச்சுக்கோங்களேன், இங்கே ஒரு 30, இங்கே ஒரு 30, ஸோ 60 ஆட் பண்ணணும். இதுக்கு வந்து நம்ம என்ன பண்ணணும், கீழே வந்து ஆட் பண்ணணும், மேலே போச்சுன்னா மைனஸ் பண்ணணும். இதுதான் வந்து லாஜிக், சரியா. இப்போ இங்கே 20 இருக்கா, இங்கே என்ன இருக்குது, 20 இருக்குது. அப்போ மேலே போச்சுன்னா என்ன ஆகணும்னா, ஒரு 20னா இதை டபுள் பண்ணிக்கோங்க, இங்கே இது வந்து டபுள் பண்ணிக்கோங்க. 15னா 30, 20னா 40, 25னா 50, 30னா 60, அப்படி டபுள் பண்ணிக்கோங்க. அப்போ 20 இருக்குன்னா இதை டபுள் பண்ணால் என்னது, 40. அப்போ மேலே போச்சுன்னா இதிலேருந்து ஒரு 40 மைனஸ் பண்ணிக்கணும், அதுக்கு மேலே போச்சுன்னா இன்னொரு 40. அப்போ டோட்டலாக என்னாகும், இங்கே வந்து என்னது, மைனஸ் 80 பண்ணணும், இது வந்து மைனஸ் 40. 40 40, நீ 80 ஞாபகம் வச்சுக்கோங்க, சரியா. அதே மாதிரி கீழே வந்துச்சுன்னா என்ன பண்ணணும், ப்ளஸ் 40 பண்ணுவோம், அண்ட் அதுக்கு கீழே வந்துச்சுன்னா ப்ளஸ் 80 பண்ணுவோம். இது ரொம்ப ஈஸி தான், நான் உங்களுக்கு ஸ்லோவாக சொல்கிறதுனால உங்களுக்கு இருக்கும், சரியா. இது வந்து ஈஸியாக மைண்ட் கால்குலேஷனை நீங்கள் ஈஸியாக போட்டலாம். இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ 25 இருக்குது, 25னா என்ன, மேலே போச்சுன்னா கண்டிப்பாக மைனஸ் 50 பண்ணணும், அதுக்கு மேலே போச்சுன்னா மைனஸ் 100, கீழே வந்துச்சுன்னா ப்ளஸ் 50, அதுக்கு கீழே வந்துச்சுன்னா ப்ளஸ் 100, அவ்வளோதான். இது மைனஸ் 50, இது வந்து ப்ளஸ் 100, இது வந்து ப்ளஸ் 50, இது வந்து ப்ளஸ் 100, அவ்வளோதான். ஸோ இங்கே இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ இங்கே 30 இருக்குது, மேலே போச்சுன்னா இங்கே என்ன வரும், மைனஸ் 60, அதுக்கு மேலே போச்சுன்னா மைனஸ் 120, கீழே வந்துச்சுன்னா ப்ளஸ் 60, அதுக்கு கீழே வந்துச்சுன்னா ப்ளஸ் 120. இதெல்லாம் வந்து இந்த மைனஸ் இதெல்லாம் வந்து நீங்கள் மைண்டில் போட வேண்டிய விஷயம், சரியா. இப்போ நம்ம போட்டு முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் ஈஸியாக நீங்கள் சால்வ் பண்ணிவிடுவீங்க, இது ஒன்றுமே கிடையாது. இப்போ பாருங்களேன், இப்போ பாருங்கள், இப்போ நான் இதை பார்க்கவே இல்லை, பட் இருந்தாலும் உங்களுடைய பார்வைக்காக நான் இப்படி எழுதி வச்சிருக்கேன். இப்போ ஈஸியாக போகிற மாதிரி, இப்போ 14 ஸ்கொயர் அப்படின்னு கேட்டான்னு வச்சுக்கலாம், எனக்கு 15 ஸ்கொயர் தெரியும், என்னன்னா 225. நான் என்ன பண்ணிக்கிறேன், 220 மட்டும் நான் எடுத்துக்கிறேன், ரெண்டு டிஜிட்டை மட்டும் எடுத்துக்கிறேன், 220 அப்படின்னு எடுத்துக்கிறேன். லாஸ்ட் டிஜிட்டை வந்து நம்ம தான் ஃபிக்ஸ் பண்ணோம். இப்போ 14 ஸ்கொயர்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பாக மேலே 15னா 220, அப்போ மேலேனா 15ன்றது என்னது, 30. ஸோ அப்போ 30 என்ன ஆகும், மைனஸ் ஆகும். அப்போ இங்கே என்ன ஆகும் அப்படின்னா 119 வரும். லாஸ்ட் டிஜிட்டை நம்ம ஃபில் பண்ணிக்கலாம், லாஸ்ட் டிஜிட்டை மட்டும் நீங்கள் வச்சுருங்க, ஜீரோன்னு வச்சுருங்க. ஏன்னா லாஸ்ட் டிஜிட் இங்கே என்ன இருக்குது, 4 இருக்கா, 4 16, அப்போ 196 வரும். அதுக்கப்புறம் 13 போச்சுன்னா என்ன ஆகும், 2 மேலே போகுது, சரியா. ரெண்டு வேல்யூ மேலே போகுதுன்னா என்ன ஆகும், அப்போ இங்கே ஒரு 30, இங்கே ஒரு 30, 60 மைனஸ் பண்ணுவோம். அப்போ 220 60 மைனஸ் பண்ணிங்கன்னா என்ன ஆகும், இங்கே ஒரு 20, அது 160 வருமா. லாஸ்ட் இங்கே என்ன இருக்குது, 3 இருக்குது, 3 9, 169 வரும், சரியா. அதே மாதிரி இங்கே 16 இருக்கா, இங்கே கீழே வருது, 15னா 15 கீழே தான் இருக்குது 16. அப்போ என்ன பண்ணணும், 30 ஆட் பண்ணும், சரியா. இங்கே என்ன இருக்குது, 15னா 30 ஆட் பண்ணும். அப்போ என்ன ஆகும், 250 வரும். லாஸ்ட் டிஜிட் என்ன வரும், 6636. ஸோ 36 தான் வரும், சரியா. இதை லாஸ்ட் டிஜிட் மட்டும் நீங்கள் ஃபில் பண்ணிக்கணும். 6னா என்ன வரும்னு தெரியும் உங்களுக்கு, 6 தான் வரும். 7னா 9 வரும், 7 49, 9 நீங்கள் ஃபில் பண்ணும். இப்போ நெக்ஸ்ட்டு 17 ஸ்கொயர்னு கேட்டாங்கன்னா என்ன ஆகும், 15லேருந்து கீழே ரெண்டு வேல்யூ வரணும், கரெக்டாக. அப்போ இங்கே ஒரு 30, இங்கே ஒரு 30, அப்போ 60 கூட்டணும். அப்போ 260 கூட்டினா 80 சம்திங் வரும், 7 இருக்கிறனால 7 49, ஸோ 9 வரும், அவ்வளோதான். அதே மாதிரி இது பாருங்கள், 20 இருக்குது, மேலே போச்சுன்னா என்ன வரும், மேலே போச்சுன்னா என்ன வரும், 20னா 40 மைனஸ் ஆகும், அப்போ 360 வரும். பட் இங்கே 9 இருக்குது, 99 81, ஸோ 1. அதுக்கப்புறம் ரெண்டு வேல்யூ மேலே போகுது, அப்போ என்ன ஆகும், 40 40 80 மைனஸ் பண்ணும். அப்போ 380 மைனஸ் பண்ணால் 320 வரும். இங்கே 8 இருக்குது, 8 8 64, ஸோ 4 வரும், அவ்வளோதான். இங்கே என்ன இருக்குது, 421 இருக்கா, 21னா கீழே வருது, கீழேனா என்ன பண்ணணும், ஆட் பண்ணும். அப்போ 441 இருக்குது, ஸோ 1 தான் வரும், கரெக்டாக. எஸ், அப்போ இங்கே என்ன வரும், 80 ஆட் பண்ணும். அப்போ 480 இங்கே என்ன இருக்குது, 2 2 4. நெக்ஸ்ட் இங்கே என்ன இருக்குது, 25 24 இருக்கா, 25னா 24னா மேலே போகணும், மேலேனா 25னா 25 டபுள் பண்ண 50. அப்போ என்ன ஆகும், 50 மைனஸ் ஆகும். இங்கே 620 நீங்கள் எடுத்துக்கோங்க, ஏன்னா நமக்கு ஃபஸ்ட்டு அந்த ரெண்டு டிஜிட் தான் தேவை. அப்போ 620 எடுத்துட்டோம்னா ரெண்டு டிஜிட்னா என்ன, ஐ மீன் 50 மைனஸ் பண்ணால் என்ன ஆகும், இங்கே ஒரு 20, அங்கே ஒரு 30 போச்சுன்னா என்ன வரும், 517 வரும். இங்கே என்ன இருக்குது, 4 இருக்குது, 4 16, லாஸ்ட் டிஜிட் 6, அவ்வளோதான். நெக்ஸ்ட் 23னா என்ன ஆகும், ரெண்டு வேல்யூ மேலே போகும். அப்போ என்ன பண்ணணும், 100 மைனஸ் பண்ணணும், கரெக்டாக. 50னா 100 மைனஸ் பண்ணணும். அப்போ என்ன ஆகும், 520 வரும். பட் இங்கே என்ன இருக்குது, 3 இருக்குது, 339, அவ்வளோதான், சரியா. நெக்ஸ்ட் அதே மாதிரி 26 வந்து பாருங்கள், கீழே இருக்குது, 50 ப்ளஸ் பண்ணணும், ப்ளஸ் பண்ணால் என்ன வரும், 670 6636. நெக்ஸ்ட் என்னது, இங்கே என்ன பண்ணணும், 100 ப்ளஸ் பண்ணணும். அப்போ
ஏழு ஏழில் 49 அவ்வளோ ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் பாருங்கள் 30 900 மேலே போச்சுன்னா 60 மைனஸ் பண்ணும் அப்போ 840 வரும் 89 81 28 ரெண்டு வேலையும் மேலே போகணும் அப்போ 120 மைனஸ் பண்ணும் அப்போ 100 மைனஸ் பண்ணால் 800 20 780 88 64 4 கீழே வந்ததுன்னா 960 1 இருக்குது. அதுக்கப்புறம் இங்கேனா 120 120 கூட்டினோம்னா என்ன வரும் 102 32 4 ஸோ எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பாருங்கள். 13 169 14 196 265 256 289 324 361 400 441 484 23 ஸ்கொயர் என்ன 529 576 625 676 729 784 741 900 எஸ் கரெக்டா அவ்வளோதான் புரிஞ்சுதா. ஸோ இந்த மாதிரி வச்சு நீங்கள் டக்கு டக்குன்னு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள்னா 23 ஸ்கொயர் என்னன்னு கேட்டாங்கன்னு வச்சுக்கனால ஈஸியாக போட்டுற முடியும். டக்குன்னு இப்போ 23 ஸ்கொயர் கேட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் நான் என்ன பண்ணுவேன் இது எதுக்கு நேர் போய் வரும் 25 நேராக வரும். 25 என்னது 620 மேலே போதா கீழே வருதா கண்டிப்பாக மேலே ரெண்டு வேல்யூ போகுது. அப்போ 25 நம்ம என்ன பண்ணணும் 50 அப்போ ரெண்டு வேல்யூ மேலே போச்சுன்னா 100 மைனஸ் பண்ணணும் அப்போ என்ன ஒரு 520 இங்கே என்ன இருக்குது 3 இருக்கு 329 அவ்வளோதான் டக்குன்னு போடலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 27 ஸ்கொயர்னு கேட்குறாங்க இது எதுக்கு பக்கத்தில் இருக்குது 25 பக்கத்தில் இருக்குது மேலேயா கீழேயா கீழே ரெண்டு வேல்யூ வரணும். அப்போ 620 ரெண்டு வேல்யூ என்ன பண்ணணும் ப்ளஸ் 100 ஏன்னா 25 என்ன பண்ணணும் 50 இல்லையா அப்போ 100 அப்போ என்ன பண்ணணும் 720 வரும் 749 729 அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு. ஸோ எது இருந்தாலும் நீங்கள் டக்கு டக்குன்னு போட்டுடலாம் இதை ப்ராக்டிஸ் புரிஞ்சுதா கமெண்ட் பண்ணுங்க பார்க்கலாம். ஹவ் வாஸ் எப்படி இருந்துச்சு புரிஞ்சுதா என்ன சொல்லுங்கம்மா சரி ஓகே யாரும் சொல்ல மாட்டேறீங்க அகமது மட்டும் சூப்பர்னு போட்டிருக்காரு ஓகே இவ்வளோதான் சரியா. ஸோ உங்களுக்கு நல்லா இருக்கா நானே கண்டுபிடிச்சேன் மேபி எல்லாம் இருக்கலாம் நானே என்ன ஏதாவது ஷார்ட்கட் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சேன். இப்போ பாருங்களேன் ஈஸியாக கண்டுபிடிக்கலாமா 28 ஸ்கொயர் இருக்கா 28 எது கீழே இருக்குது 30 கீழே இருக்குது 30க்கு மேலே இருக்குது ரெண்டு வேல்யூ மேலே இருக்குது 30னா என்ன 60 அப்போ ரெண்டு வேல்யூனா 120 மைனஸ் பண்ணோம். இப்போ 900 120 மைனஸ் பண்ணிட்டா என்ன வரும் 780 என்ன கேட்டால் 64 784 தான் வரும் முடிஞ்சு போச்சு நல்லா இருக்கா எஸ் 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 ஓகே 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 டேன். ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா ஷார்ட்கட் எப்படி வந்து நம்ம இந்த ஸ்கொயர்ஸ் வந்து எப்படி நம்ம ஈஸியாக கண்டுபிடிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு சரியா. ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்றால் ஜென்ரலாக இதை விட்டுருவோம் ஓகே சரி. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் டியூப்ளெக்ஸ் மெத்தட் அப்படின்னு ஒன்று இருக்குது அது எப்படின்னா இப்போ நம்ம 81 ஸ்கொயர் வரைக்கும் நீங்கள் போட்டுருவீங்க இல்லையா அப்படி இல்லாட்டாலும் நம்ம நிறையா நம்ம இது வரைக்கும் நம்ம என்ன பார்த்துருக்கோம் இது வரைக்கும் நம்ம என்ன பார்த்துட்டோம் 1 ஸ்கொயர்லேருந்து 100 ஸ்கொயர் வரைக்கும் நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது இதுக்கான எல்லா ஷார்ட்கட்டும் பார்த்தாச்சு கரெக்டாக எல்லா ஷார்ட்கட்டும் பார்த்தாச்சு. பட் வி ஹவ் அனதர் மெத்தட் அனதர் மெத்தட்லேயே சால்வ் பண்ணலாம். அது என்ன மெத்தடுனா இப்போ 29 ஸ்கொயர் இதில் இங்கேயே சால்வ் பண்ணலாம் ஏன்னா அப்போ தான் மேலே ஆன்சர் இருக்குது ஈஸியாக உங்களுக்கு தெரியும். இங்கேயே நான் சொல்கிறேன் வெயிட் வெயிட் ஓகே இங்கேயே நான் சொல்கிறேன் இப்போ ஓகே. ஸோ இப்போ 27 ஸ்கொயர் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் இது எப்படி நம்ம ஈஸியாக சால்வ் பண்ணுறதுனா நல்லா தெரிஞ்சுக்கோங்க நல்லா தெரிஞ்சுக்கோங்க இது என்ன பண்ணணும் இது ஏன்னு வச்சுக்கோங்க இது பின்னு வச்சுக்கோங்க இது ஏன்னு வச்சுக்கோங்க இது பின்னு வச்சுக்கோங்க ஈக்குவேஷன் என்னென்னா ஏ ஸ்கொயர் ப்ளஸ் 2 × a × b ப்ளஸ் பி ஸ்கொயர் அதே தான் ஏ ஸ்கொயர்ட் ப்ளஸ் 2 × ab ப்ளஸ் பி ஸ்கொயர்ட் இதுதான் அந்த ஃபார்முலா சரியா. இதை வச்சு நம்ம ஈஸியாக சால்வ் பண்ணலாம். இப்போ பாருங்கள்
சாரி இது வந்து ப்ளஸ் வராது ஒரு நிமிஷம் இருங்க ப்ளஸ் கிடையாது ப்ளஸ் கிடையாது ஒரு நிமிஷம் இது எப்படின்னு சொல்கிறேன் சரியா இது ப்ளஸ் கிடையாது இப்படி ஸ்லாஷ் போட்டுக்கோங்க சரியா ஓகே இப்போ ஏ ஸ்கொயர்ட் ஏ ஸ்கொயர் என்ன வரும் ஃபோர் வருமா அப்படியே போட்டுக்கோங்க டூ இன்ட்டு ஏ இன்ட்டு பி என்ன வரும் டூ இன்ட்டு செவனா ஓகே நெக்ஸ்ட் பி ஸ்கொயர்ட் இருக்கா ஏழையில் என்ன வரும் நாற்பத்தி ஒன்பது வரும் சரியா இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா நல்லா கவனிங்க இதுவும் ஈஸி தான் இதுவும் ஈஸி தான் நல்லா கவனிங்க இப்போ லாஸ்ட்டாக என்ன இருக்குது நயன் இருக்கா இந்த நயனை போட்டுக்கோங்க லாஸ்ட் டிஜிட்டை நயன்னு போட்டுக்கோங்க லாஸ்ட் டிஜிட்டை மட்டும் நீங்கள் போட்டே வரணும் சரியா லாஸ்ட் டிஜிட் என்ன இருக்குது நயன் இருக்குது சரியா ஓகே நெக்ஸ்ட் இந்த ஃபோர் இருக்கா இந்த ஃபோர் வந்து என்ன ஆகும்னா இது கூட ஆட் பண்ணும் இது என்ன வரும் ஏழு ரெண்டாக பதினாலு ஏழு ரெண்டாக பதினாலு பதினாலு ரெண்டாக என்ன வரும் பதினாலு ரெண்டாக இருபத்தி எட்டு வருமா ஏழு ரெண்டாக பதினாலு பதினாலு ரெண்டாக இருபத்தெட்டு இப்போ இங்கே இருபத்தெட்டு வருதா இந்த இருபத்தெட்டு கூட இந்த ஃபோரை வந்து நீங்கள் ஆட் பண்ணணும் ஏன்னா இங்கே லாஸ்ட் டிஜிட்டை மட்டும்தான் நீங்கள் எடுத்து போட்டுக்கணும் அப்போ இருபத்தி நா இருபத்தி எட்டு ப்ளஸ் நாலு இங்கே இருக்கக்கூடிய நம்பரை இது கூட நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா என்ன வரும் எட்டு நாலும் ரெண்டு ஒன்று முப்பத்தி ரெண்டு வருமா எஸ் முப்பத்தி ரெண்டு அப்போ இங்கே ரெண்டு வரும் மீது மூணு வந்து இங்கே நீங்கள் கூட்டிக்கணும் அது அந்த மூணு வந்து கேரி ஆகிட்டு இங்கே கூட்டிக்கணும் அப்போ என்ன வரும் நாலு மூணு ஏழு செவன் டுவெண்ட்டி நைன் அவ்வளோதான் வந்துச்சா இந்த மெத்தட்ல நீங்கள் ஈஸியாக சால்வ் பண்ணி போயிட்டே இருக்கலாம் ஸோ எது உங்களுக்கு வருதோ அதில் நீங்கள் சால்வ் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம் புரிஞ்சுதா இப்போ சொன்னது டன் மறுபடியும் சொல்கிறேன் வேற ஒன்று சொல்கிறேன் நல்லா பாருங்கள் நீங்கள் டூ டிஜிட் எது போட்டாலுமே நீங்கள் ஆன்சர் வரும் இது வந்து ஸ்கொயருக்கு மட்டும் சரியா இப்போ என்ன போடலாம் டுவெண்ட்டி நைன் ஸ்கொயர் போடலாமா டுவெண்ட்டி நைன் ஸ்கொயர் ஏ ஸ்கொயர் என்னது டூ ஸ்கொயர் நெக்ஸ்ட்டு டூ இன்ட்டு ஏ இன்ட்டு பியா அப்போ டூ இன்ட்டு நைன் நெக்ஸ்ட்டு பி ஸ்கொயர் நைன் ஸ்கொயர் இதை எடுத்து எழுதிடுங்க ஃபோரு ஒம்பத்தி ரெண்டாக பதினெட்டு பதினெட்டு ரெண்டாக முப்பத்தி ஆறு இங்கே என்ன வரும் ஒம்பத்தொம்பதா நாற்பத்தி ஒன்பது இப்போ நீங்கள் என்ன பண்ணணும் லாஸ்ட் டிஜிட்டை மட்டும் நீங்கள் எடுத்து எழுதுங்க நயன் இந்த நாலு என்ன பண்ணணும் இங்கே கேரி பண்ணி இது கூட நீங்கள் ப்ளஸ் பண்ணணும் முப்பத்தாறு ப்ளஸ் நாற்பது அப்போ நாற்பதுனா என்ன பண்ணணும் லாஸ்ட் டிஜிட்டை மட்டும் தான் நீங்கள் போடணும் கரெக்டாக மீதியை வந்து நீங்கள் கேரி பண்ணி நெக்ஸ்ட் எடுத்துகிட்டு போயிடணும் அப்போ இங்கே ஃபோர்னா ஐயோ ஏதோ தப்பாக இருக்கே பத்தி ஒம்பது ஒன்பது முப்பத்தாறு நாலு நாற்பது நாலு ஐம்பத்தொம்பது எண்பத்தொன்று ஓ சாரி நாற்பத்தொம்பதுன்னு போட்டிருக்கேன் ஐயோ சே ஆ ஆ எண்பத்தி ஒன்று எண்பத்தொன்று சாரி 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 அவசரத்தில் மறந்துட்டேன் ஒன்பத்தொம்பதா எண்பத்தி ஒன்று சரியா எண்பத்தொம்பதா எண்பத்தி ஒன்று அவசரத்தில் கண்ணு மண்ணு தெரியாமல் போயிடுது ஆ சரி சரி ஓகே 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 கோச்சிக்காதீங்க ஓ சரியா அப்போ ஒன்று அப்போ எட்டு என்ன பண்ணணும் கேரி பண்ணி எடுத்துகிட்டு போகணும் அப்போ எட்டு கேரி ஆச்சுன்னா என்ன ஆகும் முப்பத்தி ஆறு ப்ளஸ் எட்டு என்ன ஆகும் நாற்பத்தி நாலு நாற்பத்தி நாலுக்கு நாலு மட்டும்தான் போடணும் கரெக்டாக லாஸ்ட் டிஜிட்டை மட்டும்தான் நீங்கள் போடணும் என்ன வரும் நாற்பத்தி நாலு வரும் கரெக்டாக அப்போ லாஸ்ட் டிஜிட்டை மட்டும்தான் போடணும் மீது நாலு இங்கே போடணும் எயிட் ஃபோர் ஒன் அவ்வளோதான் எயிட் ஃபோர்னு வருதா அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு வேறு வேறு என்ன போடலாம் டுவெண்ட்டி ஃபோர் ஸ்கொயர் போடுமா அப்போ என்ன வரும் டூ ஸ்கொயர் அப்படியே மனசுலேயே போடலாம் டூ ஸ்கொயர் டூ இன்ட்டு டூ இன்ட்டு ஃபோரு அதுக்கப்புறம் ஃபோர் ஸ்கொயர் நானாக்கா பதினாறு வரும் பதினாறுனா லாஸ்ட் டிஜிட்டை மட்டும் போடுவோம் ஒன்று கேரியாக இங்கே போகும் நாலு ரெண்டா எட்டு எட்டு ரெண்டா பதினாறு பதினாறு கூட ஒன்றை கூட்டினா என்ன வரும் பதினேழுக்கு ஏழு மீது ஒன்று இங்கே கேரி ஆகும் இங்கே என்ன இருக்குது நாலு நாலு ஒன்று அஞ்சு ஐநூற்றி எழுபத்தாறு அவ்வளோதான் ஸோ எது வேணாலும் போடுங்க டக்கு டக்கு டக்குன்னு முடிச்சிடலாம் சரியா டன்னா எஸ் புரிஞ்சுதாம்மா இது எப்படி இருக்குது இது எப்படி இருக்குது நெக்ஸ்ட் பாருங்கள் நெக்ஸ்ட்டு பாருங்கள் எது வேணாலும் போடலாம் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு செவன்ட்டி சிக்ஸ் ஸ்கொயர் போடுவோமா செவன்ட்டி சிக்ஸ் ஸ்கொயர் என்ன வரும் செவன்ட்டி சிக்ஸ் ஸ்கொயர் என்ன வரும் ஏழு ஏழா ஏழு ஸ்கொயர் டூ இன்ட்டு செவன் இன்ட்டு சிக்ஸு சிக்ஸ் ஸ்கொயர் சரியா ஏழு ஏழா நாற்பத்தி ஒன்பது நான் கிளாஸில் இருக்கேன் கூப்பிட்றேன் எதுவும் இம்பார்ட்டன்ட் எதுவும் முக்கியமாக கிளாஸில் இருக்கேன் கூப்பிட்றேன் ஓகே ஓகே ஸோ அப்போ என்ன ஆகும் ஆறேல நாற்பத்தி ரெண்டா நாற்பத்தி ரெண்டு இன்ட்டு ரெண்டு என்ன ஆகும் எண்பத்தி நாலு இல்லையா ஆறேல நாற்பத்தி ரெண்டு இன்ட்டு எண்பத்தி நாலு ஆறு ஆறா முப்பத்தி ஆறா ஸோ லாஸ்ட் டிஜிட்டை மட்டும் எடுத்து எழுதுங்க ஆறு அதுக்கப்புறம் இதை கூட்டுங்க எண்பத்தி நாலு மூணு எண்பத்தி ஏழு அப்போ ஏழு இருக்கும் அப்புறம் எட்டு இங்கே கேரி ஆகும் அப்போ என்ன ஆகும் இங்கே நாற்பத்தி ஏழு ஃபோர் செவன் செவன் சிக்ஸ் கரெக்டா கொஞ்சம் கால்குலேட்டரில் யாராவது செக் பண்ணுங்கம்மா
மொபைல் இதில் செக் பண்ணுங்கள் கரெக்டானு பாருங்கள். 76 × 76 ஐயோ தப்பாக இருக்குது, எங்கே தப்பு பண்ணேன், ஓ 57 57 சாரிம்மா சாரிம்மா, கொஞ்சம் லைவில் இருக்கிறதுனால ஜர்க்காக இது. யா ஆ ஆ 5776 ஓகே 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 டன் 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 டன். இந்த மாதிரி கேர்லெஸ் மிஸ்டேக் வருது. ஸோ நெக்ஸ்ட் சார், இப்போ நீங்கள் ஆன்சர் பண்ணுறீங்களா? இப்போ நீங்கள் போட்டு பாருங்கள், எல்லாத்துக்கும் வரும் உங்களுக்கு, சரியா? இப்போ நான் சொல்கிறேன், நீங்கள் தான் போடணும். ஓகே, சில இதெல்லாம் நான் போடுறேன். 54² என்னன்னு சொல்லுங்கள். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 67² என்னன்னு சொல்லுங்கள். 86² என்னன்னு சொல்லுங்கள். 95² என்னன்னு சொல்லுங்கள் பார்க்கலாம். ஆன்சர் பண்ணுங்கள், இதில் ஆன்சர் பண்ணுங்கள், டக்கு 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 டக்குன்னு ஆன்சர் பண்ணுங்கள். லைக் லைக் கொடுங்க, பிடிச்சிருந்ததுன்னா, கிளாஸ் நல்லா இருந்துச்சுன்னா ப்ளீஸ் கிவ் லைக், லைக் போடுங்க, லைக்க 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 போடுங்க. ஒரே ஒரு லைக்கு தான் போட்டிருக்கீங்க. ஸ்டில் ஹாவ் ஒன் லைக் ஒன்லி. த்ரீ லைக்ஸ் வந்துருச்சு, ஆன்சர் பண்ணுங்க டக்கு டக்குன்னு. இதுக்கு என்ன வரும், என்ன வரும் ஐயஞ்சா? நான் அப்படியே டைரெக்டாக போகிறேன் பாருங்க, ஐயஞ்சா 25 அப்படியே நம்ம மைண்ட்லேயே போடணும். 5 × 20 = 22 = 40 சரியா? 4 × 16 சரியா? இதை நம்ம அப்படியே எடுத்து சால்வ் பண்ணணும். இங்கே 6 வரும், 1 இங்கே கேரி ஆகும் 41, 1 மீது 4 கேரி ஆகும் 29. அந்த மாதிரி டக்கு டக்கு டக்குன்னு போடணும். 6 × 36 6 × 42 42 × 2 = 84 42 × 2 = 84 7 × 49 ஸோ 9 இங்கே வரும், 4 இங்கே கேரி ஆகி போச்சுன்னா 88 மீதி 8 இங்கே வரும். ஸோ 36 × 8 = 44 4489 கரெக்டா? எஸ் நெக்ஸ்ட் பார்த்து பாருங்கள், 8 × 64 சரியா? 6 × 48 48 × 2 96 96 6 × 36 ஸோ 6 லாஸ்ட்டாக வரும், 3 கேரி ஆகி இங்கே போகும். 99 99 9 இங்கே 9 வரும், அப்போ என்ன ஆகும், 73 வரும். 7396 கரெக்டா? எஸ் 7396 அதுக்கப்புறம் இங்கே என்ன வரும், 99 81 95 45 2 90 90 அதுக்கப்புறம் என்ன வரும், 5 × 25 ஸோ 5 இங்கே கேரி ஆகும். அதுக்கப்புறம் 2 × 92 = 2 மீது 9 இங்கே கேரி ஆகும். அப்போ இங்கே 9 கூட்டினா 90 9025 அவ்வளோதான். ஒரு நிமிஷம் நான் செக் பண்ணிடுறேன் எல்லாம் கரெக்டானு. 54 × 54 2916 கரெக்ட். 67 × 67 4489 கரெக்ட். 86 × 86 7396 கரெக்ட். 95 × 95 9025 கரெக்டுமா? எஸ் எல்லாமே கரெக்டாக போட்டாச்சு. உங்களுக்கு வந்துச்சா ஆன்சர் வந்துச்சா? ஆன்சர் வந்ததா வரவில்லையா? ஓகே புரிஞ்சுதா? ஏதாவது ஆன்சர் பண்ணுங்கம்மா. சரி ஓகே, நெக்ஸ்ட்டு 3 digit இருக்குது, 1 2 3 square இப்போ என்ன வரும், இது எப்படி நம்ம ஷார்ட்கட்டில் கண்டுபிடிக்கிறது? என்ன கொஸ்டின் மாதிரி சொல்லுங்கள். என்ன கொஸ்டின் கேட்டிருக்கீங்க சார்? 6 மணிக்கு போன லைவ் வீடியோ அப்லோட் ஆகிருக்குமா, மிஸ் பண்ணிகிட்டே பார்க்க முடியாது. ஆ அது அப்லோட் ஆகிடுமா, நாளைக்கு அப்லோட் ஆகிடும். சரியா? நாளைக்கு அப்லோட் ஆகிடும் தினேஷ், புரிகிறதா? சரி, இப்போ இதை எப்படி நம்ம சால்வ் பண்ணுறது? இப்போ 2 4 2 square இது எப்படி நம்ம சால்வ் பண்ணுறது? 5 3 4 square இது எப்படி சால்வ் பண்ணுறது? இதுக்கும் ஒரு மெத்தட் இருக்குது. இதை நம்ம என்ன பண்ணணும்னா, நல்லா கவனிங்கோ, நல்லா கவனிங்கோ,
இது நம்ம என்ன பண்ணணும்? ஃபார்முலாலாம் சொல்லலை, என்ன சொல்கிறேன்னு மட்டும் பாருங்கள். ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்? ஃபஸ்ட்டு இருக்கிறத ஸ்கொயர் பண்ணுங்கள், சரியா? அதுக்கப்புறம் டூ இன்ட்டு ஃபஸ்ட்டு இருக்கிற ரெண்டு, ஒன் இன்ட்டு டூ, ஃபஸ்ட்டு இருக்கிற ரெண்டு, புரியுதா? டூ இன்ட்டு ஃபஸ்ட்டு இருக்கிறது ரெண்டு. நெக்ஸ்ட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா, சரியா, டூ இன்ட்டு ஃபஸ்ட்டு டிஜிட்டும் லாஸ்ட்டு டிஜிட்டும். உங்கள் சேனலில் லைவ் நாளைக்கு இருக்கா? இந்த டாபிக் லைவ் நான் வந்து டெலகிராமில் இன்டிமேட் பண்ணுறோமா? கண்டிப்பாக இன்டிமேட் பண்ணுறேன், சரியா? இப்போ இங்கே பாருங்கள், இப்போ என்ன பண்ணணும்னா, நெக்ஸ்ட்டு டூ இன்ட்டு ஃபஸ்ட்டு டிஜிட் லாஸ்ட் டிஜிட், ஃபஸ்ட்டு டிஜிட் அண்டு லாஸ்ட் டிஜிட் ப்ளஸ் சென்டர் டிஜிட்டை ஸ்கொயர் பண்ணணும். அதுக்கப்புறம் என்னென்னா லாஸ்ட் டி, அதுக்கப்புறம் என்ன பண்ணணும், எகெயின் டூ இன்ட்டு லாஸ்ட் டூ டிஜிட், டூ இன்ட்டு த்ரீ, அதுக்கப்புறம் லாஸ்ட் டிஜிட் ஸ்கொயர். இப்போ நான் எழுதுனது உங்களுக்கு புரிஞ்சுதா? நான் எழுதுனது புரிஞ்சுதா? இப்போ இதுவும் நான் எழுதுனேன் பாருங்கள், என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு டிஜிட்டை ஸ்கொயர் பண்ணணும். அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா, டூ இன்ட்டு ஃபஸ்ட்டு ரெண்டு டிஜிட், டூ இன்ட்டு ஃபஸ்ட்டு ரெண்டு டிஜிட் பண்ணிடணும். அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா, டூ இன்ட்டு ஃபஸ்ட்டு டிஜிட் அண்டு லாஸ்ட் டிஜிட். ஃபஸ்ட்டு டிஜிட் என்ன புரிஞ்சுதுன்னா சொல்லுங்கள், நான் எப்படி எழுதுறேன்னு. இதை வச்சு தான் நீங்கள் சால்வ் பண்ணணும். டூ இன்ட்டு ஃபஸ்ட்டு டிஜிட் அண்டு லாஸ்ட் டிஜிட் ப்ளஸ் நடுவில் இருக்கக்கூடிய டிஜிட்டை ஸ்கொயர் பண்ணணும், ஸ்லாஷ், புரியுதா? எஸ் எஸ். அதுக்கப்புறம் என்ன பண்ணணும், டூ இன்ட்டு இந்த லாஸ்ட் டூ டிஜிட், டூ இன்ட்டு ஃபோர் இன்ட்டு டூ, அதுக்கப்புறம் லாஸ்ட் டிஜிட் ஸ்கொயர். இப்போ இதுவும் நான் எழுதுகிறேன் பாருங்கள், ஃபைவ் ஸ்கொயர் டூ இன்ட்டு ஃபஸ்ட்டு டூ டிஜிட் ஃபைவ் இன்ட்டு த்ரீ, அதுக்கப்புறம் என்ன பண்ணணும், டூ இன்ட்டு ஃபஸ்ட்டு டிஜிட் அண்டு லாஸ்ட் டிஜிட் ப்ளஸ் சென்டரில் இருக்கக்கூடிய டிஜிட்டை ஸ்கொயர் பண்ணணும். அதுக்கப்புறம் என்ன பண்ணணுன்னா, டூ இன்ட்டு லாஸ்ட்டு டூ டிஜிட், அதுக்கப்புறம் என்ன பண்ணணும், லாஸ்ட் டிஜிட்டை ஸ்கொயர் பண்ணணும். அவ்வளோதான். இப்போ நான் எழுதுனது புரிஞ்சுதா? எழுதுனது புரிஞ்சுதா? புரிஞ்சுதுன்னா சொல்லுங்கம்மா, புரியலைன்னா திருப்பி சொல்கிறேன். சரி, ஓகே. ஸோ இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, இதுவும் ஈஸி தான். இப்போ அப்படியே நீங்கள் சால்வ் பண்ணி எழுதுங்க. இங்கே என்ன வரும், ஒன், இங்கே என்ன வரும், டூ இன்ட்டு டூ ஃபோர், அப்படியே எழுதுங்க. இங்கே என்ன வரும், மூ இரண்டு ஆறு, இங்கே ஒரு நாலு, மூ இரண்டு ஆறு, இங்கே ஒரு நாலு, என்ன வரும், பத்து. நெக்ஸ்ட் இங்கே என்ன வரும், இரண்டா நாலு, நான் மூணா பன்னிரெண்டு, இங்கே என்ன வரும், மும்மூணா ஒன்பது. அதே மாதிரி தான்மா, அதே மாதிரி தான். லாஸ்ட் டிஜிட்டை போட்டே வாங்க. லாஸ்ட் டிஜிட் என்ன இருக்குது, நைன். இங்கே ஏதாவது கேரி ஆகுதா? ஆகவே இல்லை. அப்போ என்ன இருக்குது, டுவெல் இருக்கா? அப்போ என்னது, டூ. ஒன்று கேரி ஆகுதா? ஒன்றை கொண்டு போய்ட்டு இங்கே ப்ளஸ் பண்ணுங்க. இங்கே என்ன இருக்குது, டென் ப்ளஸ் ஒன்று லெவன். ஸோ லெவன்னா ஒன்று இருக்குது, மீது ஒன்று இங்கே கேரி ஆகும். அப்போ இங்கே என்ன வரும், ஃபோர் ஒன் ப்ளஸ் ஃபைவ், அவ்வளோதான். ஸோ இதான் ஆன்சர்னு கூட செக் பண்ணிடுறேன். ஒன் டூ த்ரீ இன்ட்டு ஒன் டூ த்ரீ, ஒன் ஃபைவ் ஒன் டூ நைன், கரெக்ட். எஸ், சூப்பர், புரியுதா? அவ்வளோதான். இது போடுறதுலாம் ஈஸி இல்லை, டக்கு டக்குன்னு போட்டுடலாம், புரியுதா? இப்போ பாருங்கள், டூ டூ ஃபோர், இரண்டா நாலு, நானாங்கா பதினாறு, இரண்டா நாலு, நாலு இரண்டு எட்டு, இங்கே ஒரு எட்டு, இங்கே ஒரு நானாங்கா பதினாறு, பதினாறு எட்டும் இருபத்தி நாலு, இருபத்தி நாலு, இங்கே என்ன இருக்குது, நாலு இரண்டு எட்டு, எட்டு இரண்டா பதினாறு, இங்கே என்ன இருக்குது, நாலு, அவ்வளோதான். லாஸ்ட் டிஜிட் என்னது, ஃபோரு. அதுக்கப்புறம் இங்கே எதுவுமே கேரி ஆகிறதுக்கு இல்லை, பதினாறு. பதினாறில் என்ன பண்ணணும், லாஸ்ட் டிஜிட் மட்டும் எடுக்கணும், ஆறு. சரி, அப்போ இது ஒன்று இங்கே போகும். அப்போ இருபத்தி நாலு இருக்குது, இருபத்தஞ்சுக்கு அஞ்சு, ரெண்டு கேரி ஆகும், ரெண்டு இங்கே போகும், பதினெட்டு, பதினெட்டுக்கு எட்டு, ஒன்று கேரி ஆகி இங்கே போகும், ஃபைவ். செக் பண்ணுங்கள், ஃபைவ் எயிட் ஃபைவ் சிக்ஸ் ஃபோரானு செக் பண்ணுங்கள். அதே மாதிரி இதையும் செக் பண்ணுங்கள். இங்கே என்ன வரும், டுவெண்ட்டி ஃபைவ். இங்கே என்ன வரும், ஐரெண்டா பத்து, பைத்மூணு முப்பது. இங்கே என்ன வரும், ஐரெண்டா பத்து, பைத்னாங்க நாற்பது, நாமூனா பன்னிரெண்டு, ஐம்பத்தி ரெண்டுன்னு வரும், கரெக்டாக. இங்கே என்ன வரும், நாமூனா பன்னிரெண்டு, பன்னெண்டு ரெண்டா இருபத்தி நாலுன்னு வரும். இங்கே என்ன வரும், நானாங்கா பதினாறுன்னு வரும். இப்போ என்ன ஆகும், லாஸ்ட் டிஜிட் இங்கே சிக்ஸு, ஒன்று கேரியாக இங்கே போகுமா? அப்போ இருபத்தி நாலு ப்ளஸ் ஒன்று இருபத்தி அஞ்சு, மீது ரெண்டு கேரியாக இங்கே போகுமா? அப்போ என்ன ஆகும், ஐம்பத்தி நாலா, ஐம்பத்தி நாலுக்கு நாலு, அஞ்சு கேரியாக இங்கே போகும், முப்பத்தி அஞ்சு, அஞ்சு கேரியாகும், மீது மூணு இங்கே போகும், இருபத்தி எட்டு. செக் பண்ணுங்கம்மா கரெக்டானு. டூ ஃபோர் டூ இன்ட்டு டூ ஃபோர் டூ ஃபைவ் எயிட் ஃபைவ் சிக்ஸ் ஃபோர், கரெக்ட். ஃபைவ் த்ரீ ஃபோர் இன்ட்டு ஃபைவ் த்ரீ ஃபோர், டூ எயிட் ஃபைவ் ஒன் ஃபைவ் சிக்ஸ், ஒன் ஃபைவ் சிக்ஸ் வருதுங்க, எதுவும் தப்பு பண்ணியிருக்கேன்.
ஐநா அங்கே 20 40 மும்முனா 9 தான் வருது 49 சாரி இங்கே வந்து 49 52 போட்டேன் 49னா அப்போ இங்கே ரெண்டு கறி ஆச்சுன்னா 51 வரும் 51னா இங்கே 1 இப்போ கரெக்ட் 285 156 கரெக்ட் புரிஞ்சுதா யாருக்கெல்லாம் புரிந்தது புரிஞ்சதுன்னா கொஞ்சம் சொல்லுங்கம்மா புரியலன்னா திருப்பி சொல்கிறேன் இந்த மெத்தட் யாருக்கு புரியல 3 நம்பரை ஸ்கொயர் பண்ணுறதுக்கு இதுதான் மெத்தட் புரிஞ்சுதா 6 மெம்பர்ஸ் லைவில் இருக்கீங்கம்மா சொல்லுங்கம்மா புரிந்ததா புரியவில்லையா எனி ஃபீட்பேக் நெக்ஸ்ட் சால்வ் பண்ணுங்க பார்க்கலாம் சும்மா நெக்ஸ்ட் சால்வ் பண்ணுங்க பார்க்கலாம் புரிஞ்சுதா எப்படி இருந்தது 243 ஸ்கொயர் என்னன்னு சொல்லுங்கள் 354 ஸ்கொயர் என்னன்னு சொல்லுங்கள் 525 ஸ்கொயர் என்னன்னு சொல்லுங்கள் பார்க்கலாம் இது மூணுக்கு ஆன்சர் பண்ணுங்கள் ஆன்சர் பண்ணுங்கள் 343 ஸ்கொயர் 354 ஸ்கொயர் 525 ஸ்கொயர் ஆன்சர் பண்ணுங்கள் நானும் ஆன்சர் பண்ணுறேன் நீங்களும் பண்ணுங்கள் ஸோ இது எப்படி பிரிக்கலாம் அப்படியே அப்படியே கால்குலேஷன் இங்கேயே போட்டுருங்க அந்த ஃபார்முலாலாம் எழுதாதீங்க ஃபஸ்ட்டு வந்து என்னது 2 ஸ்கொயர் தான் அப்படியே எழுதிடலாமா 4 எழுதிடலாம் டக்கு டக்குன்னு நம்ம ஃபாஸ்ட்டாக பண்ணுவோம் 2 ஸ்கொயர்னால் என்ன வரும் 4 வரும் அதுக்கப்புறம் 2 × 2 = 2 × 4 = 8 × 2 = 16 அதுக்கப்புறம் என்ன வரும் 2 × 1st digit லாஸ்ட் டிஜிட் 3 × 2 = 6 × 6 = 12 ப்ளஸ் 4 × 16 சரியா அதுக்கப்புறம் என்னது 2 × 4 = 12 = 24 3 × 9 ஸோ அவ்வளோதான் இது என்ன வரும் 12 16 என்ன வரும் 28 12 16 28 இல்லையா அப்போ 9 லாஸ்ட்டாக வரும் அதுக்கப்புறம் இங்கே 24 இருக்குது 24 4 2 வந்து இங்கே போகும் அப்போ 30 வரும் 0 அப்போ 3 வந்து கேரியாக இங்கே போகும் 16 3 6 7 8 9 19 9 இது 1 கேரியாக இங்கே போகும் 5 590409049 வருதான்னு பாருங்கள் நான் போடுறது கரெக்டானு பாருங்கள் அதுக்கப்புறம் என்னாகும் 3 9 5 3 15 15 2 30 அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு டிஜிட் அண்ட் லாஸ்ட் டிஜிட் 3 12 12 = 24 5 5 = 25 அதுக்கப்புறம் 5 20 40 அதுக்கப்புறம் என்னது 4 16 சரியா அப்போ என்ன ஆகும் லாஸ்ட்டாக வந்து 6 1 கேரியாக இங்கே போகும் 41 1 மீது 4 கேரியாக இங்கே போகும் இங்கே ஆல்ரெடி என்ன இருக்குது 25 24 என்ன வரும் 49 எஸ் 49 ஒரு 4 53 53 3 5 இங்கே கேரியாகும் அப்போ 35 ஸோ 5 அப்போ 3 இங்கே கேரியாகும் அப்போ என்ன ஆகும்னா 12 ஸோ 125 316 வருதான்னு பாருங்கள் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 525 525னா என்ன 5 5 = 25 2 10 20 அதுக்கப்புறம் என்ன ஆகும் 5 5 = 25 50 ப்ளஸ் 4 அதுக்கப்புறம் என்ன ஆகும் 2 10 20 அதுக்கப்புறம் என்ன ஆகும் 5 5 = 25 அப்போ லாஸ்ட்டாக வந்து 5 இங்கே 2 கேரியாக இங்கே போகும் 22 2 அகெயின் வந்து 2 இங்கே கேரியாகும் 54 56 6 மீது வந்து 5 இங்கே போகும் அப்போ 25 5 மீது 2 இங்கே போகும் 27 செக் பண்ணுங்கப்பா கரெக்டான 243 × 243 590409 கரெக்ட் 354 × 354 125 316 கரெக்ட் 525 × 525 275 625 கரெக்டுமா வெரி குட் யாராவது கரெக்டாக போட்டிருக்கீங்களா யாராவது கரெக்டாக போட்டிருக்கீங்களா எனி ஒன் எல்லாம் புரிஞ்சுதா நெக்ஸ்ட் போலாமா புரிந்ததா ஏதாவது ஆன்சர் பண்ணுங்கம்மா யாராவது
சரி ஓகே நம்ம நெக்ஸ்ட் போலாம் ஓகேவா ஸோ நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இதுவரைக்கும் நம்ம ஸ்கொயர்ஸ் எல்லாம் எப்படி பண்ணுறது அப்படின்னு நம்ம பார்த்தாச்சு இப்போ வந்து நம்ம ஸ்கொயர் ரூட் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பார்க்க போகிறோம் சரியா ஸ்கொயர் ரூட் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பார்க்க போகிறோம் ஒரு நிமிஷம் இருக்கு செல்வ கணேஷ் புரிஞ்சுதா செல்வ கணேஷ் யூஸ்ஃபுல்லாக இருக்காமா ட்ரிக்ஸு ஷார்ட்கட்ஸ் Is it useful for you? சரி நெக்ஸ்ட் வந்து ஸ்கொயர் ரூட் சரியா நெக்ஸ்ட் வந்து ஸ்கொயர் ரூட் எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பார்க்க போறோம் ஸ்கொயர் ரூட் ஸ்கொயர் ரூட்னா என்ன ஸ்கொயர் ரூட் அப்படின்றது ஒன்றும் கிடையாது இப்போ 12 ஸ்கொயர்னு இருக்கா 144 கரெக்டா இந்த ஸ்கொயரை அந்த சைடு கொண்டு போனால் என்ன ஆகும் ரூட் 144னு ஆகும் கரெக்டா அப்போ ரூட் 144க்கு என்ன ஆன்சர் 12 அதே தான் இப்போ 13 ஸ்கொயர்னு இருக்குது என்ன வரும் 169னு வரும் இந்த 2 அந்த சைடு கொண்டு போனால் என்ன வரும் அப்போ 13 சீக்குவல் டு ரூட் 169 வரும் அப்போ ரூட் 169க்கு நம்ம 13 வரும் இதை நம்ம கண்டுபிடிச்சாச்சு இப்போ இப்படி இருக்குது 3136ன்னு இருக்குது இதுக்கு என்னப்பா ஸ்கொயர் ரூட் வரும்னா நமக்கு தெரியாது பட் இது எப்படி ஷார்ட்கட்டில் கண்டுபிடிக்கிறது அப்படின்றதான் இன்றைக்கி நான் சொல்ல போகிறேன் சரியா எந்த வேல்யூ வேணாலும் இருக்க போகுது இப்போ 15625 இருக்குது இதுக்கு என்னென்னு உங்களுக்கு தெரியுமா ஆனால் நம்ம பார்த்தோன்னே டக்குன்னு ஈஸியாக நம்ம சொல்லிட முடியும் சில ஷார்ட்கட் யூஸ் பண்ணி அதைத்தான் நான் இப்போ நான் சால்வ் பண்ண போகிறேன் சரியா ஸோ சின்ன சின்ன ஸ்கொயர் ரூட்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டேன் பட் அதை எப்படி சால்வ் பண்ணுறது அப்படின்றத நம்ம பார்க்க போயிடும் ஓகே சாமு செல்வ கணேஷ் புரிகிறது ஓகே 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 வெயிட் சரி ஓகே கண்டுபிடிக்கலாமா ஓகே டன் இதுக்கு வந்து ஒரு 3 மெத்தட் இருக்குது நான் 3 மெத்தடுமே சொல்ல போகிறேன் சரியா 3 மெத்தட் இருக்குது 3 மெத்தடுமே சொல்ல போகிறேன் மெத்தட் 1 நீங்கள் எந்த மெத்தடில் உங்களுக்கு பிடிக்குதோ அதில் சால்வ் பண்ணிக்கோங்க பட் ஆனால் லாஸ்ட்டாக சொல்கிற மெத்தட் தான் ஈஸியாக இருக்கும் சரியா ஃபஸ்ட்டு மெத்தட் இப்போ நம்ம என்ன எதுக்கு ஸ்கொயர் ரூட் பார்க்க போகிறோன்னா எதுக்கு பார்க்கலாம் ஆ 3136 அப்படின்னு எடுத்துக்கலாம் 3136 இதுக்கு வந்து என்ன ஸ்கொயர் ரூட் வரும் அப்படின்னு கேட்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஃபஸ்ட்டு மெத்தட் என்னென்னா நம்ம வந்து டானா வகுத்தல் மெத்தட் தான் சரியா அதாவது ப்ரைம் ஃபேக்டராக நம்ம எழுதணும் ப்ரைம் இதில் வந்து என்னென்னா ப்ரைம் ஃபேக்டராக நம்ம வந்து டிவைட் பண்ணோம் அதான் ரொம்ப முக்கியம் இதில் என்ன பண்ணோம் எல்லாமே ப்ரைம் ஃபேக்டராகவே நம்ம டிவைட் பண்ணோம் 2, 2, 3, 5 ப்ரைம்னா என்னென்னு தெரியும் இல்லையா ஸோ அது வந்து என்ன போகும் அதுவால் மட்டும்தான் அது வந்து டிவைட் ஆகும் 2, 3, 5, 7 வேறு என்ன இருக்குது 13 இந்த ப்ரைம் ஃபேக்டராக நம்ம வந்து என்ன பண்ணணும் இதை டிவைட் பண்ணோம் கரெக்டா எப்படி டிவைட் பண்ணலாம் 3136 இருக்கா இது எப்படி நம்ம டிவைட் பண்ணலாம் ஃபஸ்ட்டு 2 டிவைட் பண்ணலாம் கரெக்டா 2 டிவைட் பண்ணால் என்ன வரும் 15 2 30 2 12 என்ன வரும் 8 தானே வரும் 15 2 30 6 2 12 8 2 16 எகெயின் என்ன வரும் இது வந்து பேசிக் மெத்தட் நீங்கள் வந்து என்ன பண்ணணும் ப்ரைமாகவே பிரிக்கணும் அதுக்கப்புறம் என்ன வரும் 7 2 14 8 2 16 4 2 8 எகெயின் 2 3 2 6 9 2 18 2 4 எகெயின் 2 16 17 2 18 2 36 19 2 38 6 2 12 196 எகெயின் 2 9 2 18 8 2 16 எகெயின் 2 4 2 8 9 2 18 இப்போ என்ன பண்ண முடியும் 3 போடலாமா போட முடியாது 5 போட முடியுமா போட முடியாது அதுக்கப்புறம் என்ன இருக்குது 7 தான் இருக்குது அப்போ 7 7 49 எகெயின் 7 1 வர வரைக்கும் நீங்கள் போட்டே போகலாம் சரியா அப்போ இதை நம்ம இப்படி பிரித்தோன்னா நமக்கு என்ன வரும் அப்படின்னா 2 × 2 × 2 × 2 × 2 × 3 போட்டாச்சா இன்னும் ஒன்று இருக்குது இன்னும் 3 இருக்கா ஸோ 2 × 2 × 2 × 7 × 7 வரும் கரெக்டா
இப்போ நம்ம என்ன பண்ணனும் 2 2 ஆ நம்ம ஸ்கொயர் பண்ணனும் 2 2 ஆ பேர் பண்ணனும் கரெக்ட்டா 2 ஸ்கொயர் 2 ஸ்கொயர் 2 ஸ்கொயர் 7 ஸ்கொயர் பேர் பண்ணனும் இதில இருந்து நாம என்ன பண்ணனும் ஒரு இத மட்டும் நாம எடுத்து எழுதணும் ஸ்கொயர் மட்டும் இல்லாம அப்படியே வேல்யூ மட்டும் எடுத்து எழுதுங்க 2 into 2 into 2 into 7 இதுதான் வந்து பாத்தீங்கன்னா இதுடைய ஸ்கொயர் ரூட் சரியா என்ன வரும் 7 2 14 2 4 சோ 14 இன்டு 4 என்ன வரும் 40 4 16 56 சோ 56 தான் இதுடைய ஸ்கொயர் ரூட் இதுதான் பேசிக் மெத்தட் சரியா இதான் வந்து என்னது பேசிக் மெத்தட் நம்ம எப்படி வந்து ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிக்கிறது இந்த மாதிரி வந்து என்ன பண்ணனும் ஃபேக்டரைஸ் பண்ணனும் முக்கியமா பிரைம் ஃபேக்டரைசேஷன் சொல்வாங்க இது எல்லாமே என்னவா இருக்கணும் பிரைம் நம்பரா இருக்கணும் நீங்க பாட்டுக்கு 4 6 அப்படிலாம் போட்டு நீங்க அடிச்சிட்டிருக்க கூடாது சோ இந்த மாதிரி போட்டு பிரிச்சு தான் நீங்க ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்கணும் பட் இது வந்து டேக் மோர் டைம்ஸ் ஓகேவா பட் இது வந்து பேசிக் மெத்தட் நீங்க தெரிஞ்சுக்கோங்க பட் இது வந்து டைம் எடுத்துக்கும் நம்ம இத வச்சு நம்ம சால்வ் பண்ண முடியாது ஓகேவா சோ வேற எப்படி சால்வ் பண்ணலாம் ஈஸியா எப்படி சால்வ் பண்ணலாம்னா இந்த மாதிரி இது வந்து நம்ம 10th ஸ்டாண்டர்ட்ல நாம கண்டுபிடிச்சிருப்போம் இல்லையா வர்க்கமூலம் அப்படினு சொல்லி கண்டுபிடிச்சிருப்போம் இல்லையா அதுதான் செகண்ட் மெத்தட் என்ன அப்படினா இப்போ 31 36 அப்படினு இருக்கா 8 ஒன் செகண்ட் ஓகே இப்போ செகண்ட் மெத்தட் செகண்ட் மெத்தட் எப்படினா எஸ் இங்க பாருங்க நம்ம வந்து 10th ஸ்டாண்டர்ட்ல நம்ம போட்டுறோம் இல்லையா 31 36 ன்னு இருக்கு வர்க்கமூலம் கண்டுபிடிக்கிற மாதிரி போட்டுறோம் சரியா இந்த மெத்தட் இதுல ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணனும்னா நல்லா தெரிஞ்சுக்கோங்க ஃபர்ஸ்ட் 2 2 ஆ பிரிக்கணும் ஜோடி ஜோடியா பிரிக்கணும் from the right hand side இருந்து 2 2 ஆ பிரிக்கணும் இங்க ஆல்ரெடி அப்படி தான் இருக்கு அதனால 2 ரெண்டு இப்படி பிரிச்சாச்சு கரெக்ட்டா சரி ஓகே இப்போ என்ன பண்ணணும் அப்படினா இப்போ இந்த 31 இருக்கு இல்லையா இப்போ எது ஸ்கொயர் பண்ணா 31 நியர் பை வரும் சரியா அந்த வேல்யூ தான் இங்க நம்ம போடணும் இப்போ 4 அங்க 16 5 5 25 6 6 36 5 ஸ்கொயர் 25 6 ஸ்கொயர் வந்து 36 அப்ப இங்க என்ன இருக்கு 31 தான் இருக்கு நம்ம ரெண்டு ரெண்டா பிரிக்கணும் இந்த ரெண்டு மட்டும் தான் நம்ம கணக்குல எடுக்கணும் அப்ப இங்க என்ன நம்பர் நம்மளால போட முடியினா 5 போடலாம் ஏனா 5 5 25 6 னா 6 6 36 னு போய்டும் இங்க என்ன வேல்யூ போடுறீங்களோ அதே வேல்யூ தான் இங்கேயும் போடணும் இது வந்து குவாசியன்ட் சரியா இங்க என்ன வேல்யூ போடுறீங்களோ அதே வேல்யூ தான் இங்க போடணும் அப்ப 5 5 25 அப்படியே இங்க 25 அப்படினு போடுங்க இப்போ டிவைட் பண்ணி எழுதுங்க சோ 1 ல 5 போகுமா போகாது இல்லையா அப்ப என்ன பண்ணனும் 11 ஆ மாத்துனீங்க அப்படினா என்ன ஆகும் 6 கரெக்ட்டா 6 அப்படினு வருமா எஸ் 5 6 11 நெக்ஸ்ட் ரிமைனிங் அந்த ஜோடியே அப்படியே இருக்கணும் 36 இருக்கா 636 அப்படியே இறக்கணும் சரியா நெக்ஸ்ட் என்ன ஸ்டெப் பண்ணனும்னா நெக்ஸ்ட் நல்லா கவனிங்க இந்த குவாசியன்ட்ல என்ன இருக்கோ அத 2 ஆல நீங்க மல்டிபிள் பண்ணனும் குவாசியன்ட்ல என்ன இருக்கு 5 இருக்கு அத 2 ஆல மல்டிபிள் பண்ணி இங்க எழுதணும் i 2 10 புரியதா i 2 10 இது ஈஸி தான் i 2 10 சரியா இப்போ இங்க எந்த வேல்யூ போடுறீங்களோ அதே வேல்யூ தான் இங்கேயும் போடணும் இங்க என்ன வேல்யூ போடுறீங்களோ அதே வேல்யூ தான் அங்கேயும் போடணும் சரியா இங்க என்ன வேல்யூ போறீங்களோ அதே வேல்யூ தான் அங்க போடணும் சரியா அப்ப என்ன வேல்யூ போட்டா இங்க 636 வரும் இங்க என்ன வேல்யூ போட்டா 636 வரும் இது ரொம்ப ஈஸி இங்க லாஸ்ட் என்ன இருக்கு 6 னு இருக்கு இங்க என்ன இருக்கு 6 னு இருக்கு அப்ப நீங்க எதால மல்டிபிள் பண்ணா உங்களுக்கு 6 னு முடியும்னா 1 6 6 36 1 இங்க 6 வரணும் வேற என்ன வரும் 4 அங்க 16 இல்ல 4 வரணும் கரெக்ட்டா அப்பதான் இங்க வந்து 6 னு முடியும் அப்ப இங்க 1 நீங்க என்ன போடலாம் 4 இங்க 4 போடலாம் அப்ப மல்டிபிள் பண்ணீங்கனா 636 வரலாம் இல்லன்னா நீங்க 6 இங்க நீங்க போடலாம் சோ நம்ம ஆல்ரெடி இந்த சமதா பார்த்தனால நமக்கு என்ன வந்தது 56 தான் வந்துச்சு அப்ப இந்த இடத்துல என்ன இருக்கு 6 தான் இருக்கு சரியா அப்ப நீங்க 6 போட்டு பாருங்க இன்னொன்னு நீங்க 4 சம்திங் போட முடியாது பார்த்தாலே தெரியும் 600 இருக்கு இங்க என்ன இருக்கு 4 போட்டீங்கனா 400 சம்திங் தான் வரும் சரியா அப்ப 600 தான் அப்ப 6 தான் போட முடியும் அப்ப நீங்க 6 போட்டீங்கனா என்ன ஆகும் இப்போ மறுக்கி பாருங்க 106 into 6 6636 666 அப்ப இங்க என்ன வந்துருது 0 வந்துருச்சா அவ்வளவுதான் இதுதான் வந்து பாத்தீங்கனா இதோட ஸ்கொயர் ரூட் அவ்வளவுதான் வர்க்கமூலம் சோ இப்படியும் கண்டுபிடிக்கலாம் இது வந்து மெத்தட் 2 இது வந்து மெத்தட் 2 இது வந்து மெத்தட் 1 புரிஞ்சுதா புரிஞ்சதுன்னா சொல்லுங்கப்பா
இந்த மெத்தடில் போட்டால் உங்களுக்கு டைம் ஆகும், இதில் போட்டால் நீங்கள் ஈஸியாக போடலாம். இதே மாதிரி நான் திரும்பவும் ஒன்று சொல்கிறேன், திரும்பவும் இதே ஒரு மெத்தட் ஒன்று பார்க்கலாம். வெயிட் புரிகிறதா? கமெண்ட் பண்ணுங்க ப்ளீஸ், அண்ட் லைக் பண்ணுங்க ப்ளீஸ். சரி, இப்போ நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் என்ன வேல்யூனா 2304. இது சால்வ் பண்ணுங்க பார்க்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 15625, இது சால்வ் பண்ணுங்க. அதுக்கப்புறம் 3136, இதை சால்வ் பண்ணுங்க பார்க்கலாம். ஸ்கொயர் ரூட் மூலமாக இப்போ நம்ம சால்வ் பண்ண போகிறோம், சரியா? ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு அந்த லாஜிக்கில் நீங்கள் கவனமாக இருக்கணும், சரியா? ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், ரெண்டு ரெண்டாக பிரிக்கணும். ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், ரெண்டு ரெண்டாக ரைட் சைட்லேருந்து பிரிக்கணும். ரெண்டு ரெண்டாக என்ன பண்ணணும், ரைட் சைட்லேருந்து பிரிக்கணும். அப்போ இங்கே என்ன இருக்குது, இங்கே ரெண்டு இருக்குது, இங்கே ரெண்டு இருக்குது, பிரித்தாச்சு. இப்போ என்ன பண்ணணும், இங்கே 23 இருக்குது இங்கே. அப்போ இது 23 எந்த ஸ்கொயரில் நியர்பை வரும்னு பார்க்கணும், சரியா? 4 16 4 16 5 25. அப்போ நீங்கள் 5 போட்டிங்கன்னா கடந்து போயிடும். இங்கே என்ன வேல்யூ போடுறீங்களோ அதே வேல்யூ தான் இங்கே போடணும். 5 போட்டிங்கன்னா 25 ஆகிடும், இங்கே 23 தான் இருக்குது. அப்போ என்ன போடணும், 4 தான் போடணும். அப்போ 4 16. இப்போ டிவைட் பண்ண என்ன ஆகும், இங்கே 3 இருக்குது, இங்கே 6 இருக்குது. அப்போ என்ன ஆகும், இதை 13 மாற்றுங்கோ. 13 6 போச்சுன்னா என்ன ஆகும், 7, கரெக்டாக 7. அப்படியே அந்த ஜோடியை அப்படியே இறக்கணும். இங்கே என்ன இருக்குது, ஜோடி இருக்கா, ரெண்டு ரெண்டாக தான் நீங்கள் பிரிக்கணும் ரைட் சைட்லேருந்து. 704 அப்படின்னு வரும். நெக்ஸ்ட் என்ன பண்ணணும், இங்கே என்ன குவாசியண்ட்டில் இருக்கோ அதை ரெண்டால் மல்டிபிள் பண்ணணும். 4 2 8 அப்படின்னு இங்கே வரும், சரியா? 4 2 8 வரும். இப்போ இங்கே என்ன வேல்யூ போடுறீங்களோ அதே வேல்யூ தான் நீங்கள் இங்கேயும் போடணும். ஆனால் இந்த வேல்யூவால் இந்த ஹோல் வேல்யூ மல்டிபிள் பண்ணும்போது 704 வரும். இப்போ இங்கே என்ன 4 முடியுதா, ஈஸியாக நம்ம கண்டுபிடிச்சிடலாம். அப்போ இங்கே ஃபைனலாக வரக்கூடிய வேல்யூ இங்கே 4 முடிகிற மாதிரி வரணும். இதே இதே மல்டிபிள் பண்ணால் இங்கே என்ன போட்டால் 4 வரும், 4 8 8 64. ஒன்று இங்கே 8 போட்டால், இங்கே 8 போட்டால் கண்டிப்பாக 8 8 64 வரும். வேறு என்ன போடலாம், 4 16. ஒன்று இங்கே 4 வரும், இங்கே 8 வரும், சரியா? ஸோ என்ன போட்டு பார்க்கலாம், 84 போட்டு பார்க்கலாமா? 4 16 போன்று 8 32 33 தான் வருது, தப்பு. அப்போ 4 வராது. அப்போ என்ன போட்டு பார்க்கணும், 6 6 6 36, மீதி 3, 6 8 48 வரலையே, சி 8 8 8 64, சாரி 8 8 64, சாரிம்மா சாரிம்மா, 4 இல்லாட்டினா 8, கரெக்டாக 4 இல்லாட்டினா 8. எஸ், அப்போ 8 8 8 64, 4 8 8 64 4, மீதி 6. எகைன் 8 8 64 64 6 700, கரெக்டாக வந்துருச்சா? ஸோ அவ்வளோதான். இது இனி ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். இந்த இடத்துல என்ன போடலாம், என்ன மல்டிபிள் பண்ணால் இங்கே 4 வரும் அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ 0 வந்துருச்சு. அப்போ இதோடைய வர்க்க மூலம் 48, அவ்வளோதான், 48. இதுதான் இதோடைய ஸ்கொயர் ரூட். ஈஸியாக இருக்கா? நெக்ஸ்ட்டு இது பாருங்கள், அதே மாதிரி என்ன பண்ணும், ஜோடி ஜோடியாக பிரிக்கணுமா, 2 2. இங்கே 1 தனியாக இருக்குனா 1 நீங்கள் தனியாக தான் வச்சுக்கணும், புரியுதா? 1 தனியாக இருக்குன்னா 1 தனியாக தான் வச்சுக்கணும், அதை நீங்கள் எதுலேயும் வந்து நீங்கள் இது பண்ணக்கூடாது. இப்போ இந்த 1க்கு தான் நீங்கள் பார்க்கணும். ஸோ 1 தான் பார்க்கணும், ஜோடி ஜோடியாக தான் பார்க்கணும். இங்கே ஜோடி இல்லை, 25 56 பிரித்தாச்சு, இங்கே 1 இருக்குது. அப்போ என்ன பண்ணுவோம், 1 தான் போட்டாகணும், வேறு வழியே கிடையாது. 1 இன்ட்டு 1. அப்போ என்ன ஆகிடும், 1 போட்டால் என்ன ஆகும், அது 0 ஆகிடுமா? நெக்ஸ்ட்டு அடுத்து ஜோடியை அப்படியே இறக்குங்க. நெக்ஸ்ட் என்ன இருக்குது, 5 6 தான் இருக்கா, அந்த 5 6 அப்படியே இறக்குங்க, சரியா? ஓகே, இப்போ 5 6 இருக்குது. இப்போ நமக்கு தெரியும் இது என்ன பண்ணணும், குவாசியண்ட்டை ரெண்டால் மல்டிபிள் பண்ணி இங்கே போடணுமா. அப்போ என்ன ஆகும், 2 வரும். இப்போ என்ன ஆகும், 56 இருக்குது. இங்கே என்ன நம்பர் வேல்யூ போடுறோமோ அதே வேல்யூ தான் இங்கேயும் போடணும். எதால் மல்டிபிள் பண்ணால் 56 கிட்டே வரும், 2 போட்டால் 22 2 22 2 44, 23 2. இது 3 போட்டால் இங்கேயும் 3 போடணும், இங்கே 3 போட்டால் இங்கேயும் 3 போடணும், இங்கே 2 போட்டால் இங்கே 2 போடணும், இங்கே 4 போட்டால் இங்கேயும் 4 போடணும், 23 போட்டால் இங்கேயும் 3 போடணும். 3 9 3 2 6 69 போயிடுது. அப்போ 22 தான் போட முடியும். அப்போ இங்கே 2 போட்டால் இங்கே 2. அப்போ என்ன ஆகும், 2 2 22 என்ன ஆகும், 44. எஸ், 6 4 போச்சுன்னா 2, 5 4 போச்சுன்னா 1. அப்படியே அடுத்த ஜோடியை அப்படியே இறக்குங்க. யார் ஜோடி இருக்கா,
2, 5 அப்படியே இறக்குவோம் இப்போ என்ன பண்ணணும் இதை அப்படியே ரெண்டால் மல்டிபிள் பண்ணணும் காசின்ட் என்ன இருக்கோ அப்படியே ரெண்டால் மல்டிபிள் பண்ணி இங்கே போகணும் அப்போ 12 என்ன வரும் 24 வருவாங்க இப்போ இங்கே என்ன வேல்யூ போடுறோமோ அதே வேல்யூ தான் இங்கே போடணும் இப்போ என்ன இருக்குது 5 இருக்கா ரொம்ப ஈஸி கண்டிப்பாக 5 தான் இங்கே வரும் கண்டிப்பாக 5 தான் வரும் 5 தானே இருக்குது 5 மல்டிபிள் பண்ணால் தானே இங்கே ஃபைனல் டிஜிட் வந்து லாஸ்ட் டிஜிட் வந்து 5 வரும் அப்போ ஆன்சர் இஸ் 125 புரிந்ததா ஈஸியாக இருக்கா ஏதாவது கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ இது ஒரு மெத்தட் அடுத்து நெக்ஸ்ட் இதை மட்டும் கண்டுபிடிச்சிட்டு இந்த மெத்தடை நம்ம க்ளோஸ் பண்ணிக்கலாம் சரியா இது பாருங்கள் இது நம்ம ஆல்ரெடி சால்வ் பண்ணோமா 3136 தான் நம்ம சால்வ் பண்ணியாச்சு ஸோ இது போதும் சரியா ஸோ ஸ்கொயர் ரூட் வந்து இந்த மெத்தடில் போடுறது இந்த 3 மட்டும் எக்ஸாம்பிள் போதும் நெக்ஸ்ட்டு வந்து ஃபைனலாக நம்ம ஒரு ஷார்ட்கட் மெத்தட் இதைத்தான் நீங்கள் எப்போதுமே யூஸ் பண்ணணும் இதே வேல்யூக்கே நம்ம பார்க்கலாமா அப்போ தான் ஈஸியாக இருக்கும் வெயிட் இதே வேல்யூக்கே பார்க்கலாம் இந்த வேல்யூ நான் தனியாக எடுத்து எழுதிக்கிறேன் அப்போ தான் ஈஸியாக இருக்கும் என்னென்ன வேல்யூ இருக்குது 3136 2304 1 5 6 2 5 வேறு ஏதாவது வேல்யூ இருக்கா 3 6 1 3 6 1 இப்போ 3 6 1 கூட பார்த்தீங்கன்னா இந்த இது கண்டுபிடிக்கல 3 6 1 நம்ம கண்டுபிடிக்கல இல்லையா சரி இங்கே பாருங்கள் 3 6 1 கூட இது நம்ம கண்டுபிடிக்கலாமா 3 6 1 இருக்குது இந்த மெத்தட் எப்படின்னு பாருங்கள் இங்கே 2 இருக்கா இங்கே கண்டிப்பாக 1 தான் வரும் இல்லையா அப்போ 1 போட்டோன்னா இங்கே 2 வரும் 261 வருமா இது ரெண்டால் மல்டிபிள் பண்ணணுமா அப்போ இங்கே என்ன 2 வருமா என்ன போட்டால் இங்கே வரும் 1 இருக்கா 9 கரெக்டா 9 29 என்ன வரும் 59 81 82 18 18 8 26 கரெக்டா எஸ் 20 21 0 ஸோ 19 சரியா இதோடைய வேல்யூவில் ஆன்சர்லாம் எழுதி வச்சுப்போம் அது வருதான் நம்ம செக் பண்ணிக்கலாம் சரியா பக்கத்தில் ஆன்சர் எழுதி வச்சுப்போம் இதுக்கு என்ன வருது ஆன்சர் 19 இதுக்கு என்ன வருது ஆன்சர் 3156 இதுக்கு என்ன வந்துச்சு ஆன்சர் 48 இதுக்கு என்ன ஆன்சர் வருது 125 சரியா இப்போ ஷார்ட்கட் மெத்தடில் இது வருதான்னு பார்க்கலாம் இந்த மெத்தடெலாம் நீங்கள் யூஸ் பண்ணக்கூடாது இதெல்லாம் டைம் ஆகும் நவ் வி ஆர் கோயிங் டு சி அபவுட் ஷார்ட்கட் மெத்தட் ஹவு டு ஃபைண்ட் அவுட் த ஸ்கொயர் ரூட் இன் ஷார்ட் வே இன் 5 செகண்ட்ஸ் வெயிட் எரேஸ் பண்ணிக்கிறேன் இது வரைக்கும் புரிஞ்சுதாம்மா ஏதாவது சொல்லுங்கம்மா கமெண்ட் பண்ணுங்கம்மா எத்தனை பேர் 12 பேர் லைவில் இருக்கீங்க பெரிய விஷயம் ஏதாவது கமெண்ட் பண்ணுங்கள் ஹவு கோயிங் கிளாஸ் புரிகிறதா புதுசாக இருக்கா இல்லை புரியவில்லையா புரியுதா செல்வகணேஷ் சாமு இன்னொரு செல்வகணேஷா அது வேறு செல்வம் அதே செல்வகணேஷ் தான் அறிவு பிரபு எல்லோரும் புரியுதுன்னு சொல்லியிருக்கீங்க இப்போ தான் மெயினான விஷயத்துக்குள்ளே வரும் இப்போ தான் முக்கியமான ஷார்ட்கட்டே வி ஆர் கோயிங் டு சி சரியா சரி ஓகே என்ன ஷார்ட்கட் அப்படின்னா தேர்ட் மெத்தட் அப்படின்னு கூட எடுத்துக்கோங்க சரி இப்போ 1 இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் ஃபைனலாக 1 முடிஞ்சதுன்னு வச்சுக்கோங்களேன் சரியா ஒரு நிமிஷம் ஃபைனலாக 1 முடிஞ்சுன்னா லாஸ்ட் டிஜிட் என்னவாக இருக்கும் 1 இருக்கும் இல்லைனா 9 இருக்கும் கரெக்டா கரெக்டா 1 லாஸ்ட் டிஜிட் முடிஞ்சதுன்னா அது வந்து என்ன ஆகும் லாஸ்ட் எஸ் ஆனந்தி ஸ்னேகம் வித்யாதனஹரி அப்படிங்கப்பா சரி ஓகே இப்போ லாஸ்ட் டிஜிட் 9 முடியுதுன்னு வச்சுக்கோங்களேன் அது என்னவாக இருக்கும் 3 இருக்கும் இல்லை 7 முடிஞ்சிருக்கணும் லாஸ்ட் டிஜிட் வந்து 3 முடிஞ்சிருக்கணும் அப்போ தான் நம்ம 3 9 ஏழில் 49 லாஸ்ட் டிஜிட் வரும் அதே மாதிரி இது வந்து லாஸ்ட் டிஜிட் கரெக்டாக லாஸ்ட் டிஜிட் 1 முடிஞ்சால் அது வந்து 1 முடிஞ்சிருக்கணும் 9 முடிஞ்சிருக்கணும் கரெக்டாக ஓகே அதே மாதிரி லாஸ்ட் டிஜிட் 9 முடிஞ்சால் அது வந்து லாஸ்ட் டிஜிட் வந்து அந்த இதுக்கு வந்து 3 வந்திருக்கணும் இல்லை 7 வந்திருக்கும் வேறு என்ன இருக்குது இப்போ 4 லாஸ்ட் டிஜிட் வந்து 4 வந்ததுன்னா என்ன வரும் 1 2 இருந்திருக்கணும் லாஸ்ட் டிஜிட் 2 இருந்திருக்கணும் ஒரு நம்பருடைய லாஸ்ட் டிஜிட் கரெக்டாக இல்லைன்னா 8 இருந்தால் தான் வரும் வச்சுக்கோங்க அதே மாதிரி 5 கண்டிப்பாக லாஸ்ட் டிஜிட் 5 தான் இருக்கணும்
ஆறுனா லாஸ்ட் டிஜிட் வந்து நாலு இல்லைன்னா ஆறுன்னு இருக்கணும். ஒரு ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் இங்கேயே நம்ம செக் பண்ணுவோம். இங்கே பாருங்களேன், இங்கே பாருங்கள் லாஸ்ட் டிஜிட் என்ன இருக்குது? லாஸ்ட் டிஜிட் வந்து ஒன்றுன்னு இருக்கா? லாஸ்ட் டிஜிட் ஒன்றுன்னு இருக்கா? அப்போ அந்த வர்க்கமூலத்துடைய லாஸ்ட் டிஜிட் என்னவாக இருக்கணும்? ஒன்று ஒன்றா இருக்கணும் இல்லை ஒன்பதாக இருக்கணுமா? இங்கே பாருங்கள் ஒன்பதுன்னு இருக்கா? இங்கே பாருங்கள் லாஸ்ட் டிஜிட் ஆறுன்னு முடிஞ்சிருக்கு. ஆறுன்னு முடிஞ்சால் என்ன இருக்குது? இங்கே வருங்க ஆறுனு முடிஞ்சால் அதோடைய லாஸ்ட் டிஜிட் ஒன்று நாலுன்னு வரணும் முடியணும் இல்லை ஆறுன்னு முடியணும். இங்கே பாருங்கள் ஆறுன்னு தான் முடிஞ்சிருக்கு, கரெக்டா? எஸ். இங்கே பாருங்கள் நாலுன்னு இருக்கா? அப்போ நாலுன்னு முடிஞ்சால் லாஸ்ட் டிஜிட் என்னவாக இருக்கணும்? ரெண்டாக இருக்கணும் இல்லைனா எட்டாக இருக்கணும். இங்கே என்ன இருக்குது? இது வந்து என்னது? எட்டுன்னு இருக்குது. அதே மாதிரி நெக்ஸ்ட்டு லாஸ்ட் டிஜிட் அஞ்சுன்னு முடிஞ்சிருக்கா? அப்போ அஞ்சாக இருந்தால் லாஸ்ட் டிஜிட் என்னவாக இருக்கணும்? அஞ்சாக தான் இருக்கணும், அஞ்சாக தான் இருக்குது, கரெக்டாக? எல்லாமே இருக்குது பாடுறா. ஒன்று இருக்குது, ஆறு இருக்குது, எல்லாமே வந்துருச்சு, கரெக்டா? எஸ். இப்போ இதை வச்சு தான் நம்ம சால்வ் பண்ண போகிறோம், சரியா? எஸ் நல்லா கவனிங்க. இதுதான் இருக்கிறதுலே ஈஸியான மெத்தட். ஃபேஸ் வீடியோவாக மூவி பண்ணுங்கள் தெரியல, மூவி பண்ணுங்கள் தெரியலையா? ஓ இது தெரியலையா? ஓகே ஓகே ஓகே, ஹைடாக இருக்கா? சாரி 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 சாரி, இங்கே எழுதுறேன், இங்கே எழுதுறேன், வெரி சாரிம்மா, மறந்துட்டேன். 361 36 2304 இதோடைய ஆன்சர் வந்து 19, இதோடைய ஆன்சர் வந்து 56, இதோடைய ஆன்சர் வந்து 48, இதோடைய ஆன்சர் வந்து 125, சரியா? இது ஆன்சர், இது வந்து குவஸ்டின். இப்போ பாருங்கள் ஒன்றுனா ஒன்பதுன்னு முடிஞ்சிருக்கா? இப்போ செக் பண்ணுங்கள். இப்போ நைன் லாஸ்ட் டிஜிட் நைன்னு முடியணும்னா அது இல்லை, லாஸ்ட் டிஜிட் ஃபோர்னு, லாஸ்ட் டிஜிட் சிக்ஸ்னு முடிஞ்சிருக்கா? சிக்ஸ்னு முடியணும்னா இந்த இந்த வரக்கூடிய ஸ்கொயர் ரூட் வந்து லாஸ்ட்டு சிக்ஸ்னு வந்திருக்கணும் இல்லை நாலுன்னு வந்திருக்கணும். இங்கே சிக்ஸ்னு வந்திருக்கு. அதே மாதிரி கொஸ்டினோடைய லாஸ்ட் டிஜிட் வந்து ஃபோர்னா அது வரக்கூடிய அந்த ஸ்கொயர் ரூட்டோடைய இது வந்து லாஸ்ட்டு ரெண்டுன்னு முடிஞ்சிருக்கணும் இல்லை எட்டுன்னு முடிஞ்சிருக்கணும். ஸோ இங்கே என்ன இருக்குது? எட்டுன்னு இருக்குது. அதே அஞ்சுனா அஞ்சு, அவ்வளோதான். இப்போ புரிஞ்சுதா? சரி, இப்போ நம்ம பார்க்கலாமா? ரெடியா? வா, சரி, ஓகே, கவனிங்க. இப்போ ஃபஸ்ட்டே பார்க்கலாம், 361 பார்க்கலாம். ஓகே, எஸ். சரி, ஓகே. இப்போ ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்? இதுவும் அதே மாதிரி லாஸ்ட்டை ரெண்டை வந்து நம்ம என்ன பண்ணணும்? இந்த மாதிரி என்ன பண்ணிடணும்? ஸ்ப்ளிட் பண்ணிடணும், சரியா? லாஸ்ட்டு ரெண்டை வந்து நம்ம என்ன பண்ணிடணும்? ரெண்டு ரெண்டாக நம்ம ஸ்ப்ளிட் பண்ணணும். ஃபஸ்ட்டு இங்கேருந்து நம்ம ரெண்டாக நம்ம ஸ்ப்ளிட் பண்ணோம். ஸோ என்ன வருது? 61 வருதா? ஸோ இப்போ இங்கே 1 வருது அப்படின்னா லாஸ்ட் டிஜிட் என்னவாக இருக்கணும்? லாஸ்ட் டிஜிட் என்னவாக இருக்கணும்? 1 முடிஞ்சால் லாஸ்ட் டிஜிட் என்னவாக இருக்கணும்? 1 இருக்கணும் இல்லை 9 இருக்கணும்? 1 இருக்கணும் இல்லைன்னா வந்து பார்த்திங்கன்னா 9 இருக்கணும், கரெக்டா? எஸ், எஸ், 1 இருக்கணும் இல்லை 9 இருக்கணும். நெக்ஸ்ட் இது இருக்கு இல்லையா, 3 இருக்கா? இது வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஸ்கொயருக்கு நியர்பை இருக்குன்னு பார்க்கணும். 1 ஸ்கொயர் 2 ஸ்கொயர் 3 ஸ்கொயர் எந்த ஸ்கொயருக்கு நியராக இருக்குது? 3 இருக்குது. இரண்டாக 4 தாண்டி போயிடும். அப்போ அதுக்கு முன்னாடி என்ன இருக்குது? 1 இருக்குது. அப்போ 1 தான் வரும், புரியுதா? பட் இங்கே 1 லாஸ்ட் ஃபஸ்ட் டிஜிட் 1 லாஸ்ட் டிஜிட் 1 வருமா 9 வருமானு தெரியாது. இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, இப்போ என்ன பண்ணணும்னா, சரியா? இப்போ இந்த 1 இருக்கா, இதுக்கு அடுத்த வேல்யூ என்ன? 2. இதுக்கு அடுத்த வேல்யூ என்ன? 2. அதால் நீங்கள் மல்டிபிள் பண்ணணும். என்ன வரும்? 2 வரும், சரியா? இது 2 விட இது அதிகமாக இருக்கா கம்மியாக இருக்கா? அதிகமாக இருக்குது. அப்போ அதிகமாக இருக்குன்னா லாஸ்ட் டிஜிட் 9 தான் வரும். ஸோ ஃபஸ்ட் டிஜிட் வந்து இது நியர்பை ஸ்கொயர் என்ன வரும்? 1 வரும். லாஸ்ட் டிஜிட்டை கண்டுபிடிக்கிறதுக்கு இதுக்கு அடுத்த வேல்யூ நீங்கள் என்ன பண்ணணும்? மல்டிபிள் பண்ணணும். அதாவது 2 இருக்குது, லாஸ்ட் டிஜிட் 2, அப்போ ஓ ரெண்டாக 2. அப்போ இங்கே 2 வருது, 2 விட இது 3 வந்து ஜாஸ்தியாக இருக்குது. அப்போ என்ன பண்ணால் இங்கே அதிகமான வேல்யூ எடுத்துக்கணும். அப்போ 19 தான் வரும் ஆன்சர். வந்துச்சா? புரியுதா?
ஓகே நெக்ஸ்ட் பார்க்கலாம் ஓகே ஓகே வெரி குட் வெரி குட் நெக்ஸ்ட் பாருங்க சோ இது ஆன்சர் வந்துருச்சு நெக்ஸ்ட் 3136 இதுவும் அதே மாதிரி தான் ஃபஸ்ட்டு என்ன பண்ணோம் ரெண்டு டிஜிட்டை ஸ்ப்ளிட் பண்ணணும் இதை அப்படியே ஸ்ப்ளிட் பண்ணுங்க சரியா லாஸ்ட் ரெண்டு டிஜிட்டை அப்படியே ஸ்ப்ளிட் பண்ணிவிடுங்க எப்போதுமே லாஸ்ட் ரெண்டு டிஜிட்டை நீங்கள் ஸ்ப்ளிட் பண்ணிடுங்க 36 இருக்குது அப்போ லாஸ்ட் டிஜிட் என்ன வரணும் 6 முடிஞ்சிருக்கு 6 முடிஞ்சால் ஒன்று 4 முடியணும் இல்லை 6 முடியணும் ஒன்று 4 முடியணும் இல்லை 6 முடியணும் சரியா சரி ஓகே ஃபஸ்ட்டு ரெண்டு டிஜிட் என்ன வரும் இங்கே 31 இருக்குமா 31 எது நியர் ஸ்கொயர் வரும் 5 × 25 6636 அப்போ கண்டிப்பாக 6 போகாது அப்போ 5 தான் நியராக இருக்குது அப்போ என்ன வரும் 5 தான் வரும் கரெக்டாக 5 தான் வரும் ஆனால் லாஸ்ட் டிஜிட்டு 4 6 தெரியாது அப்போ நம்ம என்ன பண்ணணும் அடுத்த டிஜிட் என்ன அடுத்த வேல்யூ என்ன 6 மல்டிபிள் பண்ணி பார்க்கணும் 30 அதிகமாக இருக்க கம்மியாக இருக்கா இங்கே என்ன இருக்குது 31 இருக்குது அதிகமாக இருக்குது அப்போ அதிகமான வேல்யூ எடுத்து போடுங்க அவ்வளோதான் 56 தான் ஆன்சர் புரிஞ்சுதா 56 தான் ஆன்சர் வரும் எஸ் நெக்ஸ்ட் பார்க்கலாம் நெக்ஸ்ட் பாருங்க 2304 ஸோ ரெண்டு டிஜிட்டு பிரிச்சாச்சா லாஸ்ட் ரெண்டு டிஜிட்டை போட்டு தனியாக பிரிச்சிருங்க இங்கே 4 வந்திருக்கு அப்போ லாஸ்ட் டிஜிட் என்ன வரணும் 4 2 முடியணும் இல்லைன்னா 8 முடியணும் 2 முடியணும் இல்லாட்டினா 8 முடியணும் கரெக்டா இது என்ன ஸ்கொயர் கிட்ட வரும் 5 × 25 போயிடும் அப்போ 4 கிட்ட தான் வரும் 4 × 16 அப்போ அடுத்த டிஜிட் என்னது 5 மல்டிபிள் பண்ணி பார்க்கணும் அடுத்த வேல்யூ வந்து 5 20 அதிகமாக இருக்குது அப்போ என்ன பண்ணணும் ஃபஸ்ட்டு 4 தான் வரும் லாஸ்ட் டிஜிட் வந்து அதிகமாக இருக்குது இப்போ 48 வந்திருக்கா இதுவும் கரெக்ட் எஸ் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் நெக்ஸ்ட்டு வந்து பாருங்கள் 15625 இருக்கா இதுவுமே நீங்கள் என்ன பண்ணணும் லாஸ்ட் டிஜிட்டை தான் நீங்கள் பிரிக்கணும் சரியா அதுக்கப்புறம் இருக்கிறத அப்படியே நீங்கள் விட்டுருங்க புரியுதா சரி ஓகே அப்போ 25 இருக்குது இதில் மாற்றுக்கருத்தே இல்லை 5 முடிஞ்சால் 5 தான் வரும் ஸோ லாஸ்ட் வேல்யூ 5 தான் இதில் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஃபஸ்ட்டு டிஜிட் என்ன 156 இருக்குது இது என்ன ஸ்கொயர் கிட்ட வரும் உங்களுக்கு தெரியும் 12² 144 13² 169 இதுக்கு தான் நம்ம ஸ்கொயர்ஸ் எல்லாம் கண்டிப்பாக நிறைய மனப்பாடம் பண்ணிக்கணும்னு நான் சொன்னேன் சரியா புரியுதா அப்போ 13² என்ன வரும் 169 அதிகமாக போயிடும் அப்போ இங்கே என்ன வரும் கண்டிப்பாக 12 தான் வரும் 125 தான் ஆன்சர் இது ஈஸியாக போடலாம் புரிஞ்சுதா இப்போ உங்களுக்கு நான் சில வேல்யூ சொல்லுவேன் நீங்கள் டக்கு டக்கு டக்குன்னு நீங்கள் சால்வ் பண்ணி நீங்கள் எனக்கு சொல்லணும் சரியா புரிஞ்சுதா புரிஞ்சுது முதல்ல கமெண்ட் பண்ணுங்கள் யாருக்கெல்லாம் புரிஞ்சுதுன்னு இன்னும் ஒன்று மட்டும் சொல்கிறேன் அவனிங்க எல்லாத்துக்கும் புரிஞ்சுதா ஈஸியாக இருக்கா ஐ திங்க் இந்த போட்ட அந்த ரெண்டு வீடியோமே செம ஒருத்தான வீடியோ நல்ல பேசிக்ஸ் வந்து நிறையா சொல்லி கொடுத்துருக்கேன் சரி இன்னும் ஒன்றே ஒன்று மட்டும் போடலாம் என்னது 94 இங்கே பாருங்கள் 9409 9409 9 7 × 49 33 ஒன்று 7 வரணும் இல்லை 3 வரணும் 94 நியர்பை என்ன வரும் 9 தானே வரும் 9 × 89 தானே வரும் எஸ் 9 × 81 அப்போ 9 தான் வரணும் சரி 9 7 வருமா 3 வருமானு பார்த்துடலாம் அதுக்கப்புறம் 10 90 வரும் ஜாஸ்தியாக இருக்குது 97 தான் ஆன்சர் ஆதி ஸ்னேகம் பிஸ்மில்லா இசிட் ஈஸி இசிட் ஈஸி இல்லாமல் இட் இஸ் ஈஸின்னு சொல்லுவோம் இசிட் ஈஸினா என்னையவே நீங்கள் கேட்குறீங்க இது ஈஸியாக இருக்கா அப்படின்னு அகமது கபீர் மீனாட்சி சாமு அறிவு ஓகே 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 லைக் போடுங்கம்மா ஃபஸ்ட்டு புரிஞ்சுதுண்ணா இருக்கிறவங்க 13 பேர் பார்க்குறீங்கல்ல லைக் லைக் கொடுங்க லைக் 7 லைக் தான் வந்திருக்கு
நீங்கள் லைக் கொடுத்தா தான் நான் டெய்லி இந்த மாதிரி நிறைய ஷார்ட்கட் வீடியோஸ் போடுவேன் இனிமேல். அதே மாதிரி எப்படி இருக்குது எஃபெக்டிவாக இருக்கானு கமெண்ட் பண்ணுங்கள். லைக்கும் கொடுங்க, உங்களுடைய ஃபீட்பேக்கும் கொடுங்க, ரெண்டுமே ரொம்ப முக்கியம். இப்போ சில இது போடுறேன், நீங்கள் ஆன்சர் பண்ணுங்கள் சரியா. ஃபஸ்ட்டு கொஸ்டின், இதுக்கு என்னன்னு ஆன்சர் பண்ணுங்க. பக்கத்தில் நம்பர் போடலாம், 1 2 3 4 5 6. ஆன்சர் பண்ணுங்க பார்க்கலாம். ஸ்நேகன், ரொம்ப நாளைக்கு பிறகு இந்த மித்திரை கேட்டுருக்கிறேன், நன்றி ஐயா, நன்றி நன்றி நன்றி. எஸ் எஸ் ஆன்சர் பண்ணுங்கள், ஆன்சர் பண்ணுங்கள். உங்களுடைய வேகத்தை இங்கே தான் நீங்கள் காட்டணும். கற்றுக் கொடுத்த மொத்த வரைக்கும் மொத்த வித்தையும் இறக்குங்க. லைக் 11 லைக் வந்துருச்சு, தேங்க்யூ தேங்க்யூ. யாரும் போடலைன்னா மீதியும் போட்டுருங்க. ஆன்சர் பண்ணுங்கள் டக்கு டக்குன்னு. 2க்கு வந்து 67ஆ, 2க்கு வந்து 67, 69 ஒருத்தர் சொல்லியிருக்காரு. 1க்கு வந்து கண்டிப்பாக என்ன ஆகும், 5, 42னா 6 6 36, 7 7 49 வரும். ஸோ அப்போ கண்டிப்பாக 65 தான். 1க்கு 2க்கு வந்து என்னது, 9 முடியுதா, அப்போ 3 முடியணும், இல்லைன்னா 7 முடியணும். 44 இருக்குது, 44 இருக்குன்னா அதே தான், 6 6 36 தான், 6 7 42 அதிகமாக இருக்குது. அப்போ 67 கரெக்ட், 67 ஒரு காமர், 69 பிஸ்மில்லா, 2க்கு 67, எஸ், 2க்கு 67 கரெக்ட். ஐ ஆம் ஃப்ரம் பெங்களூர். ஓ ஓகே 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 ஓகே. அறிவு பிரபு, 3க்கு வந்து 89 சொல்லியிருக்கீங்க, சாமு 89. 1னு முடியுது, 1னு முடிஞ்சால் கண்டிப்பாக 1 இல்லைன்னா 9 கரெக்டாக. 92னு வருது, 59 ஒம்பத்தொம்பதா 81. ஸோ 99 81 90 அதிகமாக தானே வேல்யூ வரும், அப்போ 9 வரும். சரி 8 8 8, சாரி 8 8 8 64, சாரி 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 8 8 64, 99 89, ஓகே 8 8 64 8 98 72 அதிகமாக இருக்குது. ஸோ 89 வரும் கரெக்ட். அறிவு, ஷாமு, தினேஷ்குமார் எல்லோரும் 89 89 கரெக்ட். பிஸ்மில்லா, எஸ் எஸ் கரெக்ட். அறிவு 4 போட்டார், 4க்கு வந்து 96ஆ, 6னு முடியுது, 6னு முடிஞ்சால் 4 8 ரெண்டில் வரும். இன்னருக்கு 92 இருக்குன்னா 9, 99 89, அப்போ 9னா 10 90, அதிகமான வேல்யூ தான் வரும், அப்போ 8 வரும், அப்போ 98. ஆஹா, 90 அதிகமான இருக்குது. நம்ம 96ஆக வருது, ஓ சாரி, ஆ சாரி சாரி, இது என்ன வரும், 8 8 64 போடுறேன். 4 16, அப்புறம் என்ன வரும், 6னா என்னம்மா வரும், டக்குன்னு ஸ்ட்ரைக் ஆகலை.
அதில் மூணாம்பது நான்காக பதினாறு ஆறு ஆறாக முப்பத்தி ஆறு 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 ஸோ தொண்ணூற்றி ஆறு நாலுக்கு தொண்ணூற்றி ஆறு கரெக்டுமா எட்டுக்கு இது அஞ்சுக்கு அஞ்சுக்கு ஐம்பத்தி நாலா நா ஆறுன்னு முடியுது ஸோ அதே தான் நாலில் ஆறுன்னு வரணும் இருபத்தி ஒம்பது ஐயஞ்சா இருபத்தி அஞ்சு ஐயாயிரம் முப்பது கம்மியாக இருக்குது எஸ் ஐம்பத்தி நாலு கரெக்ட் ஆறுக்கு ஆறுக்கு நாற்பத்தேழா ஒன்பதுன்னு வருது மும்மூணா ஒன்பது ஏழு நாற்பத்தி ஒன்பது இருபத்தி ரெண்டு நானாங்கா பதினாறு ஐநாங்க இருபது அதிகமாக இருக்குது ஏழு தான் வரும் நாற்பத்தி ஏழு எஸ் கரெக்டுமா அறுபத்தஞ்சு அறுபத்தி ஏழு எண்பத்தி ஒம்பது தொண்ணூத்தாறு ஐம்பத்தி நாலு நாற்பத்தி ஏழு போட்டவங்க எல்லோரும் வெரி குட் எத்தனை பேர் போட்டீங்க யாருக்கெல்லாம் கரெக்டாக எல்லாமே போட்டீங்க பிஸ்மில்லா நாலு ஆறு மட்டும்தான் கரெக்டாக போட்டிங்களா எத்தனை பேர் எல்லோரும் கரெக்டாக போட்டீங்க சொல்லுங்கம்மா எத்தனை பேத்துக்கு எல்லாம் கரெக்டாக வந்துச்சு வாவ் தினேஷ்குமார் வெரி குட் ஸோ இந்த மூணு மெத்தட் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிக்கிறது நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா க்யூப் அண்ட் க்யூப் ரூட் பார்க்குறத நம்ம பார்க்க போகிறோம் பட் ஆனால் அறிவு பிரபு எல்லாம் கரெக்ட் வெரி குட் வெரி குட் சரி ஓகேம்மா வெரி குட் வெரி குட் ஸோ இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா இந்த ஹெச்சிஎஃப்எல்சிஎம்மில் ஒரு சின்ன ஷார்ட்கட் மட்டும் பார்த்து முடிச்சிடலாம் ஒரு பத்து நிமிஷம் மட்டும் சின்ன ஷார்ட்கட் தான் இதை நான் சொல்ல மறந்துட்டேன் சரியா இன்னும் ஒரு பத்து நிமிஷத்தில் நம்ம கிளாஸ் முடிச்சிடலாம் ஒரு நிமிஷம் ஓகேம்மா ஓகேம்மா ஓகே உங்கள் டெலகிராம் ஐடி சொல்லுங்கள் டெலகிராம் ஐடியா கற்போம் தமிழா நான் டெக்னிக்கல்மா இதெல்லாம் எல்லா கிளாஸ் இன்டிமேட் பண்ணுவேன் இதில் ஜாயின் பண்ணிக்கோங்க ஜாயின் பண்ணாதவங்க நமக்கு டெய்லி வந்து ஃப்ரீ லைவ் கிளாஸ் போகும் யூடியூப் கிளாஸ் போகும் எல்லாமே இருக்கும் இதில் ஜாயின் பண்ணாதவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க இப்போ ஹெச்சிஎஃப் வந்து நம்ம எப்படி ஹெச்சிஎஃப் அண்ட் எல்சிஎம் வந்து எப்படி ஈஸியாக கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பார்க்க போகிறோம் இப்போ உங்கள் எல்லாத்துக்கும் நீங்கள் ஹெச்சிஎஃப்ல ஈஸியாக நீங்கள் சால்வ் பண்ணுவீங்க ஆனால் நான் இப்போ ஒரு இது சொல்கிறேன் இது நீங்கள் எவ்வளோ நேரத்தில் உங்களால் சால்வ் பண்ண முடியும்னு பாருங்கள் ஒரு நிமிஷம் இப்போ இருக்கு இரநூத்தி பதினாறு நானூற்றி இருபத்தி மூணு ஒன் டூ ஒன் ஃபைவ் ஒன் ஃபோர் டூ 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 ஒன் சிக்ஸ் நைன் இதுக்கு என்ன அச்சீவ் போகிறோம்னு கேட்டிருப்பாங்க கிட்டத்தட்ட எவ்வளோ மணி நேரம் ஆகும் கண்டுபிடிக்கிறதுக்கு ரெண்டாயிரம் மணி நேரம் ஆகும் கரெக்டா பட் இது எப்படி நம்ம ஷார்ட்கட்டில் என்ன மெத்தடில் யூஸ் பண்ணி கண்டுபிடிக்கிறது அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம் பட் இது ஃபுல்லாக வந்து நம்ம அடுத்த செஷனில் பார்ப்போம் பட் இப்போ ஒரு சின்ன ஒரு பேஸ் மட்டும் நடத்தி நான் முடிச்சிடுறேன் சரியா ஓகே ஒரு பேஸ் மட்டும் நடத்திட்டு முடிச்சிடுறேன் ஓகே டன் சரி ஓகே ஃபஸ்ட்டு அச்சீவ்னா என்ன எல்சிஎம்னா என்ன உங்க எல்லாத்துக்கும் தெரியும் இல்லையா இதை ஃபஸ்ட்டு என்ன மெத்தடில் நம்ம அச்சீவ் எல்சிஎம் நம்ம கண்டுபிடிக்கிறோன்னா ஃப்ரைம்
ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் சொல்லுவாங்க. ப்ரைம் ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் இதில் தான் நம்ம வந்து ஃபஸ்ட்டு கண்டுபிடிப்போம். சரியா, இதில் இருந்து தான் நமக்கு இந்த எல்சிஎமுக்கு அச்சீவுக்கான ஒரு பேசிக் டிஃப்ரென்ஸே வந்து நமக்கு தெரியும், ஃபேக்டரைசேஷன்மா. சரியா, இப்போ இப்படி கொடுத்துருப்பாங்க, 38 6x2y 12x இன்ட்டு ஒயின்னு கொடுத்துட்டு இதுக்கு என்ன அச்சீவ் எல்சிஎம் கேட்பாங்க. இந்த மெத்தட் தான் உங்களுக்கு, இது மெத்தட் மட்டும் நம்ம பார்த்துட்டு முடிச்சிடலாம். சரியா, இது ஈஸியான மெத்தட் தான், பட் இதுலேருந்து கண்டிப்பாக ஒரு மார்க் உங்களுக்கு டிஎன்பிசியில் வரும். இந்த மாதிரி கொடுத்தாங்கன்னா உங்களுக்கு என்ன அச்சீவ் எல்சிஎம் வரும்னு சொல்லிட்டு முடிஞ்சால் இன்னும் ஒரு 10 நிமிஷம் போவோம். பட் இதுக்கு மேலே உங்களால் தாக்கு பிடிக்க முடியாது, நம்ம முடிச்சிடலாம். சரியா, ஓகே. ஃபஸ்ட்டு ப்ரைம் ஃபேக்டர்ஸ் எப்படி கண்டுபிடிக்கன்னு தெரிஞ்சால் தான் நம்ம இதை நம்ம சொல்ல முடியும். சரியா, ஃபஸ்ட்டு ஒரு ஈஸியான எக்ஸாம்பிளே நம்ம எடுக்கலாம். சரியா, இப்போ ஒரு எடுத்துக்காட்டுக்கு என்ன எடுக்கலாம். சரி ஓகே, இப்போ 12 16 30 இருக்குன்னு வச்சுக்கோங்க. சரியா, 12 16 30 இருக்குது. இதுக்கு எப்படி நீங்கள் எல்சிஎம் கண்டுபிடிப்பீங்க, எப்படி அச்சீவ் கண்டுபிடிப்பீங்கன்னா, டக்குன்னு நீங்கள் டானாவத்தில் போட்டுருவீங்க. கரெக்டாக கரெக்டாக டானாவத்தில் போட்டு டக்குன்னு ஆன்சர் பண்ணிடுவீங்க. பட் இதோட இன்னொரு புரிதல், ஃபஸ்ட்டு இது என்ன பண்ணணும், ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் பண்ணணும். அது என்ன ப்ரைம் ப்ரைம் ஃபேக்டரைசேஷன், என்னென்னா ப்ரைம் நம்பரை பிரிக்கணும். இதை எப்படி பிரிக்கிறது ப்ரைமா, அதுக்கு ஃபஸ்ட்டு என்ன பண்ணுங்கள், இப்போ 12 இங்கே இருக்கா, 12 வந்து எப்படி எப்படிலாம் பிரிக்கலாம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு 6 2 பிரிக்கலாமா, இதில் 2 தான் ப்ரைம், 6 ப்ரைம் கிடையாது. அப்போ இது இன்னும் ஃபர்தராக பிரிங்க, 3 x 2 பிரிக்கலாமா, இதுதான் ப்ரைமாக பிரித்ததுன்னு அர்த்தம். அப்போ இந்த 12 நம்ம ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் பண்ணுறதுனா அது என்னென்னா 3 x 2 2 இதுதான். சரியா, அப்போ நம்ம 3 எப்படி பிரிக்கலாம், 3 x 2 2 அப்படின்னு பிரிக்கலாம். இதான் வந்து பார்த்திங்கன்னா ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதே மாதிரி இப்போ 16 எப்படி பிரிக்கலாம், ஃபஸ்ட்டு நீங்கள் உங்களுடைய கன்வீனியன்ட்டுக்கு பிரிங்க. இப்போ நாங்கள் 16 அப்படின்னு பிரிச்சுருங்க. பட் ஆனால் இது ப்ரைம் கிடையாது, 4 4 ப்ரைம் நம்பர் கிடையாது. அப்போ இதை ஃபர்தராக என்ன பண்ணலாம், 2 x 2 ப்ரைமாக மாறிடுச்சா. அப்போ இது என்ன பண்ணலாம், 2 x 2 ப்ரைமாக மாறிடுச்சா. அப்போ 16 எப்படி பிரிக்கலாம், 2 x 2 2 x 2 பிரிக்கலாம். இதுதான் ப்ரைம் ஃபேக்டரைசேஷன், இதுதான் ப்ரைம் ஃபேக்டரைசேஷன். புரியுதா? எஸ். அதே மாதிரி 30 இருக்குது, இது எப்படி நம்ம பிரிக்கிறது, ஃபஸ்ட்டு நீங்கள் உங்கள் கன்வீனியன்ட்டுக்கு 5 6 30 பிரிச்சுருங்க. இதில் 5 ப்ரைம் தான், பட் இது என்னது ப்ரைம் கிடையாது. அது இது எப்படி பிரிக்கலாம், 3 x 2 x 5. அப்போ இது எப்படி பிரிக்கலாம், 3 x 2 x 5. இதுதான் வந்து பார்த்திங்கன்னா ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் மெத். இப்போ 12 ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் பண்ணியாச்சு, 16 பண்ணியாச்சு, 30 பண்ணியாச்சு. இதிலிருந்து நம்ம எப்படி வந்து எல்சிஎம் அச்சிஎம் கண்டுபிடிக்கிறது அப்படின்னா இப்போ நம்ம பார்க்க போகிறோம். சரியா, சரி. இது எப்படி பிரிக்கிறது, இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து நம்ம எப்படின்னா 3 x 2 square எழுதலாமா, 3 x 2 square எழுதலாமா. இது நம்ம எப்படி இப்போ எழுதலாம்னா 2 power 4 எழுதலாமா. இது எப்படி நம்ம எப்படி எழுதலாம், இது எப்படி எழுத முடியாது, தனித்தனியாக தான் எழுதணும். 3 x 2 x 5 தான் எழுதணும். இப்போ இதை வச்சு நம்ம எப்படி அச்சீவ் எல்சிஎம் கண்டுபிடிக்கிறது, இது தெரிஞ்சால் தான் இது நம்ம சால்வ் பண்ண முடியும். சரியா, 216 என்னப்பா 216 என்ன ஆனந்தி சொல்கிறீங்க, என்ன சொல்கிறீங்க, புரியலையே. சரிங்க, கவனிங்க, இது இது மட்டும் நான் ஸ்லோவாக சொல்கிறேன், அதுக்கப்புறம் நீங்களே போட்டுருவீங்க. இப்போ 12 நம்ம எப்படி பிரிக்கிறோம், 16 எப்படி பிரிச்சுருக்கோம், 30 எப்படி பிரிச்சுருக்கோம் அப்படின்னு பாருங்கள். 12 வந்து 3 x 2 square, 16 வந்து 2 power 4, 30 வந்து 3 x 2 x 5. சரியா, இப்போ நம்ம எல்சிஎம் பார்க்கணும் அண்டு ஹச்சிஎஃப் பார்க்கணும், எப்படின்னு மட்டும் பாருங்கள். சரியா, இப்போ எல்சிஎம்னு வச்சுக்கோங்களேன், எல்சிஎம்னு வச்சுக்கோங்களேன், என்ன பண்ணணும்னா ஃபஸ்ட்டு இது 3க்கு காமனாக என்னென்ன இருக்குதுன்னு பாருங்கள். இங்கே 3 இருக்குது, இங்கே 3 இருக்கா, இங்கே 3 இருக்கா, இல்லை. ஃபஸ்ட்டு ஹச்சிஎஃப் சொல்கிறேன் நான், ஃபஸ்ட்டு ஹச்சிஎஃப் என்ன பண்ணணும்னா, ஃபஸ்ட்டு ஹச்சிஎஃப் சொல்கிறேன். அச்சிஎஃப் என்ன பண்ணணும், இங்கே 3 இருக்குது, இங்கே 3 இருக்கு, இங்கே 3 இருக்கா, இங்கே 3 இருக்குது, இங்கே 3 இருக்கா, இல்லை, இங்கே 3 இருக்கா, இல்லை. அப்போ 3 எடுக்கவே கூடாது, விட்டுருங்க. நெக்ஸ்ட்டு 2 இருக்கான்னு பாருங்கள், இங்கே 2 இருக்குது, இங்கே 2 இருக்குது, இங்கே 2 இருக்குது. பட் இங்கே 2 ஸ்கொயர் இருக்குது, இங்கே 2 power 4 இருக்குது, இங்கே 2 power 1 தான் இருக்குது. சரியா, இதில் எது பவர் வந்து லோவஸ்ட்டாக இருக்கோ அதை நீங்கள் எடுத்துக்கணும். 2 எதுமா லோயஸ்ட்டாக இருக்குது, எது இருக்குது அப்படின்னா 2 தான் இருக்குது, வேறு எதுவும் இல்லை, 2 power 1 தான் லோயஸ்ட்டாக இருக்குது, அப்போ எடுத்துக்கணும். வேறு ஏதாவது காமனாக இருக்கா, இல்லை. அப்போ இதுக்கு அச்சீவ் என்னன்னு கேட்டிங்கன்னா 2 தான், அவ்வளோதான். இதுக்கு அச்சீவ் என்னன்னு கேட்டிங்கன்னா 2 தான். சரியா, அவ்வளோதான்.
ஸோ காமனாக இருக்கிறத மட்டும் தான் நீங்கள் எடுக்கணும். நீங்கள் வேணால் போட்டு பாருங்களேன், 12, 16, 30 நீங்கள் ரெண்டாவில் போட்டு பாருங்கள், 6, 12, 8, 2, 16, 5, 2, 30 இப்போ பாருங்களேன், இது காமனாக வைக்கக்கூடிய எந்த நம்பருமே இருக்காது, 2 தான் ஹெச்எஃப். நீ இப்படியும் போடலாம் தான், பட் இதோட லாஜிக் என்ன, இது எப்படி டிவைட் ஆகுது அப்படின்னு உங்களுக்கு தெரியறதுக்காக நான் சொல்கிறேன். ஏன்னா சில நேரங்களில் உங்களுக்கு வந்து இந்த ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் மெத்தட் யூஸ் ஆகலாம், பட் நீங்கள் இப்படி போடுறது உங்களுக்கு இந்த இடத்துல பெஸ்ட்டாக இருக்கும். பட் ஒவ்வொரு இந்த அச்சீவை பொறுத்த வரைக்கும் டஃப்னஸ் மாற மாற நிறைய மெத்தட் நம்ம யூஸ் பண்ணுவோம், சரியா? அப்போ 2 தான் ப்ரைம் ஃபேக்டர், சி 2 தான் வந்து அச்சீவ். அப்போ எல்சிஎம்னா என்ன பண்ணணும்னா, இருக்கிறதுலேயே ஹையஸ்ட் இதை எடுத்துக்கணும், சரியா? இப்போ பாருங்களேன், ஆனால் இது காமனாக இருக்கணும்னு அவசியம் இல்லை, அச்சீவை பொறுத்த வரைக்கும் காமனாக இருக்கணும்னு அவசியம் இல்லை, சரியா? எஸ், 3 பொறுத்த வரைக்கும் இங்கே பாருங்கள், இங்கே 3 இருக்குது, இங்கே 3 இருக்கா, இது இருக்கிறதுல ஹையஸ்ட் எடுத்துக்கணும். அச்சி எல்சிஎம்மை பொறுத்த வரைக்கும் இருக்கிறதுல ஹையஸ்ட் எடுத்துக்கணும். இப்போ இங்கே 3 இருக்குது, இங்கே 3 இருக்கா, நீங்கள் 3 போகிறோன்னு இங்கே ஒரு 3 போகிறோன்னு தான், அப்போ 3 அப்படியே போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு 2 இருக்குது, இங்கே 2 இருக்குது, இங்கே 2 பவர் 4 இருக்குது, இங்கே 2 பவர் 2 இருக்குது, இருக்கிறதுலேயே பெருசு எடுத்துக்கணும். அச்சீவை பொறுத்த வரைக்கும் எல்சிஎம்மை பொறுத்த வரைக்கும் அப்போ 2 பவர் 4. அதே மாதிரி காமனாக இருக்குன்னு அவசியம் இல்லை, இருக்கிறதுல நீங்கள் அதை எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு 5 இருக்கா, 5 எடுத்துக்கோங்க. அப்போ 3 × 2 பவர் 4 என்ன வரும், 2 × 4 = 16 வரும், 5 × 5 = 25. இதை மல்டிபிள் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன வரும், 240 வரும். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா எல்சிஎம். இதுதான் ஃபேக்டரைசேஷன் மெத்தடில் கண்டுபிடிக்கிறது. இன்னும் உங்களுக்கு இதை நான் அழிச்சிட்டு சும்மா நானே ஒரு ரேண்டமாக போட்டு சொல்கிறேன், வெயிட். புரிஞ்சுதா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது புரிஞ்சுதா? இது புரிஞ்சதுன்னா பிரச்சனை இல்லை, இருந்தாலும் நான் இப்போ ஒன்று சொல்கிறேன், இப்போ உங்களுக்கு கிளியராக புரியும். இப்போ சும்மா எடுத்துக்கலாம், இப்போ எக்ஸ்னு ஒரு நம்பர் எடுத்துக்கலாம், ஒய் இசட்னு எடுத்துக்கலாம், சும்மா தான், சரியா? 2 ஸ்கொயர் 3 ஸ்கொயர் 240 நோ கரெக்ட். சி இது 5மா, இது 5 25 இல்லை 5 5 தானே இருக்குது, 5 16 3 அது 5மா, 25 இல்லைம்மா, சாரி சாரி, ம் 3 × 16 × 5 சாரி சாரி. இப்போ பாருங்கள், 4 × 4 × கொஞ்சம் தெளிவாக எழுதுகிறேன், வெயிட். 2 பவர் 2 3 பவர் 2 4 பவர் 2 இப்படி இருக்குது, சரியா? சரி, ஓகே. இங்கே என்ன இருக்குன்னா 2 பவர் 3, ஓகே, 3 பவர் 2 4 தான் இருக்குது, இங்கே 2 தான் இருக்குது, 3 பவர் 4 4 பவர் 4 வச்சுப்போம். இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், இப்போ இந்த எக்ஸு ஒய் அண்டு இசட்டுக்கு ஹெச்எஃப் என்ன, எல்சிஎம் என்ன, ஹெச்எஃப் என்ன, எல்சிஎம் என்ன, இப்போ என்ன உங்களுக்கு தெளிவாக புரியும், வெயிட். இப்போ ஹெச்எஃப்னா என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு காமனாக இருக்கிறது பார்க்கணும். மூணுலேயுமே என்ன காமனாக இருக்குது, 2 2 2 ஹெச்எஃப் பொறுத்த வரைக்கும் காமனாக இருக்கிறது ரொம்ப முக்கியம். மூணுலேயுமே காமனாக இருந்தால் தான் அதை நீங்கள் கன்சிடரே பண்ணணும். இப்போ 2 எடுத்துக்கோங்க, இங்கே 2 ஸ்கொயர் ஹெச்எஃப் பார்க்குறோம். ஃபஸ்ட்டு 2 இருக்குது, மூணுலேயுமே காமனாக 2 இருக்குது, 2 இருக்குது, 2 இருக்குது, பட் இதில் எது மினிமமாக இருக்குது, 2 பவர் 1, அதை எடுத்து போட்டுக்கோங்க, அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு 3 இருக்கா, 3 ஸ்கொயர் 3 ஸ்கொயர் 3 பவர் 4, இதில் எது மினிமமாக இருக்குது, மூணுமே காமனாக இருக்குது, பட் எது மினிமமாக இருக்குது, 3 பவர் ஸ்கொயர். 4 எது காமனாக, 4 அமௌண்ட்லேயுமே காமனாக இருக்குது, பட் எது மினிமமாக இருக்குது, 4. அப்போ இதுதான் ஹெச்எஃப். அப்போ 3 × 9 2 × 9 × 4 தான் வந்து பார்த்தீங்கன்னா ஹெச்எஃப், சரியா? 34 36 36 2 என்ன வரும்பா, 72 த ஆன்சர். புரிஞ்சுதா? எஸ். இப்போ இதுவே எல்சிஎம்னு வச்சுக்கோங்களேன், எல்லாத்துலேயும் ஹையஸ்ட் வேல்யூ, இது காமனாக இருக்குன்னு அவசியம் இல்லை, சிங்கிளாக இருந்தாலும் நீங்கள் எடுத்து எழுதிக்கணும். ஆனால் காமனாக இருந்துச்சுன்னா அதில் ஹையஸ்ட் வேல்யூ. 2 பொறுத்தவரை ஹையஸ்ட் என்ன, 2 பவர் 3. 3 பொறுத்தவரை ஹையஸ்ட் என்ன, 3 பவர் 4. 4 பொறுத்தவரை ஹையஸ்ட் என்ன, அவ்வளோதான், 3 × 9 = 18 2 × 4 = 42 3 × 9 = 89
ஆனாங்கா 16. இதை மல்டிபிள் பண்ணீங்கன்னா உங்களுக்கு எல்சிஎம் கிடைக்கும். சார் 4 இஸ் நாட் ப்ரைம் ஃபேக்டர் சார். ஓ ஆமல்ல ப்ரைம் ஃபேக்டர் இல்லைதா? ஓகே ஓகே ஓகே, நானாக சும்மா போட்டேன், சாரிம்மா, சாரி சாரி, வெரி சாரி. எஸ் எஸ், 4 வந்து ப்ரைம் ஃபேக்டர் கிடையாது தான், சரியா? உங்களுக்கு புரியறதுக்காக சொன்னேன், சாரி, வெரி சாரி. பட் ஆனால் 4 வராது, சரியா? வெரி குட், வெரி குட், வெரி குட். ஆடியோ டெக்கா, என்னம்மா பேர், ஆடியோ டெக். எஸ், 4 ப்ரைம் ஃபேக்டராக வராது, பட் லாஜிக்காக நான் மறந்தாப்பில் போட்டுட்டேன், சரியா? சாரி சாரி சாரி. அப்போ 4 வரலைன்னா என்ன வரும்? 4 கன்சிடர் பண்ணாதீங்க, அவ்வளோதான். சரியா? சரி, ஓகே, இப்போ உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்கும், டன் தானே? இப்போ இதுக்கு நீங்கள் ஈஸியாக ஆன்சர் பண்ணிடலாம். வெயிட், இப்போ இந்த மாதிரி கேட்டாங்கன்னா நீங்கள் என்ன பண்ணிடலாம்? ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். வெயிட், அவ்வளோதான், இன்னொரு 2 மினிட்ஸ் முடிஞ்சிடும், இதோட முடிச்சிடலாம். 13 பேர் கான்ஸ்டண்ட்டாக லைவ் அட்டன் பண்ணுறீங்க, உண்மையாகவே வெரி ஹாப்பி, பெரிய விஷயம், சூப்பர். அப்போ எல்லாத்துக்கும் புரியுது, நல்ல இன்ட்ரெஸ்டாக இருக்கோ, அதுவும் இந்த டைமில் 11 மணிக்கு. வாவ், 36x2y, சரியா? 12xy இருக்கு. XY கரெக்டா? இப்போ ஃபஸ்ட்டு என்ன பண்ணுங்கள், இதுக்கு HF எப்படி கண்டுபிடிக்கிறது, LCM எப்படி கண்டுபிடிக்கிறது, சரியா? HF எப்படி கண்டுபிடிக்கிறது, LCM எப்படி கண்டுபிடிக்கிறது பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்பருக்கு நீங்கள் என்ன பண்ணிடுங்க, ஃபஸ்ட்டு நம்பருக்கு HF LCM என்னன்னு கண்டுபிடிச்சிருங்க. நம்பருக்கு என்ன வரும்? 36 பிரிச்சரா என்ன வரும்? 6 6 36, 3 2 6 3 2 6, அப்போ 3 2 2 2, சரியா? இது வந்து என்னது? 3 2 2 2. 12 வந்து எப்படி பிரியும்? 4 3 12, அப்போ 2 2 3, கரெக்டா? எஸ். அப்போ நமக்கு ஃபஸ்ட்டு வந்து என்ன பண்ணுங்கள், நம்பரே எடுத்து எழுதிடுங்க, சரியா? நம்பரை பொறுத்த வரைக்கும் 36 வந்து என்னது? 3 2 2 2, 12 2 வந்து என்னது? 2 2 3, சரியா? அப்போ நம்ம இப்போ ஃபஸ்ட்டு HF கண்டுபிடிக்கலாம். HF பொறுத்த வரைக்கும் என்ன இருக்குது, காமனாக என்ன இருக்குது? இங்கே 3 இருக்குது, இங்கே 3 இருக்கா? இருக்குது, 3 இருக்குது, என்ன இருக்குது? பட் ஆனால் ஹையஸ்ட் வேல்யூ என்ன இல்லை, இங்கே 3 2, இங்கே 3 2 இருக்குது, இங்கே 3 1 இருக்குது, அப்போ 3 தான் எடுத்துக்கணும். இங்கே அச்சீவை பொறுத்த வரைக்கும் இங்கேயும் 2 2 தான், இங்கேயும் 2 2 தான், அப்போ வேறு ஆப்ஷன் இல்லை, 2 2. சரி, அப்போ நம்பரை மட்டும் பார்த்தோன்னா 3 2 4 12, கரெக்டாக? அப்போ அச்சீவ் வந்து பார்த்திங்கன்னா 12. ஆ, அச்சீவ் வந்து பார்த்திங்கன்னா 12, நம்பருக்கு 12, சரியா? எஸ். நெக்ஸ்ட்டு லெட்டர்லேயும் அதே தான் என்ன பண்ணணும், லீஸ்ட் வேல்யூ, லீஸ்ட் பவர் எடுத்து போடணும். எக்ஸில் பாருங்கள், இங்கே ஸ்கொயர் இருக்குது, இங்கே எக்ஸ் இருக்கா? அப்போ எக்ஸ். ஒய்யில் பாருங்கள், ஒய், அவ்வளோதான், 12xy தான் HF. சிம்பிள், புரிஞ்சுதா? எஸ். ஹாய் 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 ப்ரோ, மேத்ஸ் வெர்சன் சொல்லுங்கள், மேத்ஸ் மேத்தமெட்டிக்ஸ் வெர்சன். சரி, நெக்ஸ்ட்டு பாருங்களேன், நெக்ஸ்ட்டு எல்சிஎம். எல்சிஎம் என்ன? ஐயோ, அழிச்சிட்டேனே. எல்சிஎம் என்ன? இது என்ன இருந்துச்சு? 3 2 2 இருந்துச்சா? எல்சிஎம்னா என்ன? 3 பொறுத்த வரைக்கும் 3 2, 2 பொறுத்த வரைக்கும் 2 2, ஹையஸ்ட் வேல்யூ எக்ஸை பொறுத்த வரைக்கும் எக்ஸ் ஸ்கொயரு, ஒய்யை பொறுத்த வரைக்கும் ஒய் தான், ஏன்னா ஒய் தானே இருக்குது, ஒய் பவர் 1 தான் இருக்குது. அப்போ 9 2 4 9 4 36 எக்ஸ் ஸ்கொயர் ஒய் தான் எல்சிஎம். புரிஞ்சுதாம்மா? புரிஞ்சுதா? வெரி குட், வெரி குட், வெரி குட். இப்போ லாஸ்ட்டாக நான் ஒன்றே ஒன் மட்டும் சொல்கிறேன், ஆன்சர் பண்ணுங்கள், அப்படியே முடிச்சுக்கலாம். லாஸ்ட்டாக ஒரே ஒரு சம் இந்த மெத்தடில், எல்சிஎம் வச்சு சொல்லுங்கள், முடிச்சிடலாம், அவ்வளோதான், முடிஞ்சு. வெயிட், லாஸ்ட்டு சம். சால்வ் பண்ணுறீங்களா தெரியாது. 9xy2, 10x³.
y cube 15 xy 36 x square y z square. இது மட்டும் நீங்கள் சால்வ் பண்ணிருக்க பார்க்கலாம், யார் ஆன்சர் பண்ணுறாரு பார்க்கலாம். இதோட முடிஞ்சு சால்வ் பண்ணி ஆன்சர் சொல்லுங்க. அச்சீவ் பண்ண எல்சிஎம் மேம், சரி நானே சொல்லிடுறேன் சரியா. இதுக்கு ஒரு ஷார்ட்கட் இருக்குது, எப்படி 9, 10, 15, 36 எப்படி எல்சிஎம் கண்டுபிடிக்கணும்னு ஒரு ஷார்ட்கட் இருக்குது, அந்த அச்சீவ் கண்டுபிடிக்கிறது அப்படின்னு ஷார்ட்கட் இருக்குது, நான் அதை வந்து அப்புறமா சொல்கிறேன் சரிங்களா. ம், சரி ஓகே. 3 எப்படி பிரிக்கலாம், 9 எப்படி பிரிக்கலாம், 3 × 3 கரெக்டாக. எஸ், 10 எப்படி பிரிக்கலாம், 5 × 2. 15 எப்படி பிரிக்கலாம், 5 × 3 = 15. 36 எப்படி பிரிக்கலாம், 6, 6, 36 வருமா, அப்போ 3 × 2 3 × 2 அப்போ என்ன வரும், 3² 2² அப்போ அச்சீஃப் என்ன வரும், அச்சீஃபில் எது காமனாக இருக்குது, இங்கே 3 இருக்குது, இங்கே 3 இருக்கா இல்லை, இங்கே 3 இருக்கா இல்லை, 2 இருக்கா, 2 எதுவுமே இல்லை. அப்போ அச்சீஃப் வந்து என்ன வரும், இதுக்கு வந்து அச்சீஃப் என்னது, 1 தான் சரியா. ஏன்னா எதுவுமே காமனாக இல்லை பாருங்கள், 3, 3, 5, 2 காமனாக இருக்கா இல்லை, 3 காமனாக இருக்கா இல்லை, 5 காமனாக இருக்கா இல்லை, 1 மட்டும் தான் காமனாக இருக்கா, போன்று தான் வரும். எல்சிஎம் பொறுத்த வரைக்கும் பாருங்கள், 3 இருக்கா, 3 × 2 என்ன இருக்குது, 2 2² இருக்கா, 2² × 2 முடிஞ்சு, 3 முடிஞ்சு, அதுக்கப்புறம் 5 இருக்கா, 5 5 × 3 = 15 2 × 4 5 × 20 இல்லை ஏதோ மிஸ் ஆகுதே, என்ன மிஸ் ஆகுது, ஓ 3² எடுக்கணும், சாரி சாரி 3² எடுக்கணும், ஹையஸ்ட் இருக்குல்ல இங்கே இருக்குல்ல, 3² 2² எடுக்கணும். எஸ் எஸ், 3² ஹையஸ்ட் வேல்யூ தானே எடுக்கணும், இந்த இடத்துல தப்புன்ட்ட பாருங்கள். அப்போ 3² 2² போட்டாச்சு, அதுக்கப்புறம் 5 இருக்கு இல்லையா, 5 எடுத்தாச்சு, வேறு எதுவும் மிஸ் ஆகுதா, இல்லை இல்லை. அப்போ என்ன ஆகும், இதுக்கும் ஷார்ட்கட் இருக்குது, நாளைக்கு சொல்கிறேன். 3 × 9 = 4 × 5 இதெல்லாம் மல்டிபிள் பண்ணி 34 36 36 × 5 = 5 6 30 5 × 3 = 15 18 180. அதுக்கப்புறம் லெட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா என்ன பண்ணும், காமனாக இருக்கக்கூடிய மினிமம் வேல்யூ, எக்ஸை பொறுத்த வரைக்கும் x^1 இருக்குது, ஒய்யை பொறுத்த வரைக்கும் y^1 இருக்குது, இசட்டை பொறுத்த வரைக்கும் z² மட்டும்தான் இருக்குது, அப்படியே போட்டுருங்க. எல்சிஎம்மை பொறுத்த வரைக்கும் மேக்ஸிமம் வேல்யூ எடுக்கணுமா, மேக்ஸிமம் பவர் என்ன இருக்குது, x³, ஒய்யை பொறுத்த வரைக்கும் y³ இருக்கா, இசட்டை நம்ம எடுக்க முடியாது, ஏன்னா இசட் வந்து என்ன இல்லை, காமனாக இல்லை சரியா, இசட் வந்து காமனாக இல்லை, இசட் எடுக்க முடியாது, இசட் வந்து எடுக்கக்கூடாது, எக்ஸு தான் இங்கே இருக்குது, இங்கே இருக்குது, இங்கே இருக்குது, இங்கே இருக்குது, ஒய் தான் இங்கே இருக்குது, இங்கே இருக்குது, இங்கே இருக்குது, இங்கே இருக்குது, இசட் இல்லை, அப்போ இசட் போடக்கூடாது. அச்சீவை பொறுத்த வரைக்கும் காமனாக இருந்தால் தான் நீங்கள் கன்சிடர் பண்ணும், அப்போ xy மட்டும்தான் அச்சீஃப்க்கு வரும். எல்சிஎம் என்ன வரும், அது வந்து நீங்கள் எடுத்துக்கலாம், x²y³z², அவ்வளோதாங்க ஆன்சர், அவ்வளோதான். புரிஞ்சா, இதோட ஓவர். ஸோ எப்படி இருந்துச்சு கிளாஸ் சொல்லுங்கள், பிடிச்சிருந்தா லைக் போடுங்க, அண்ட் ஃபீட்பேக் மட்டும் கொடுத்துட்டு போயிட்டே இருக்கலாம். அனைவருக்கும் குட் நைட், ஃபீட்பேக் மட்டும் சொல்லுங்கள். இன்னும் சாப்பிடலை, இனிமேல் தான் போய் சாப்பிடணும். எஸ், ஆடியோ கரெக்டாக போட்டிருக்காரு, 180 x³ y³ z² வெரி குட். எல்சிஎம் அச்சீஃப் சொல்லையே, அச்சீஃப் அங்கேயே போட்டார், 12 1 xy மட்டும் தான் வரும். புரிஞ்சுதா, ஃபீட்பேக் கொடுங்கம்மா, 13 பேர் பார்க்குறீங்க, எப்படி இருந்துச்சு, ஃபுல் கிளாஸ் அட்டன் பண்ணீங்களா, கிளாஸ் முடிஞ்சு போகலாம் கரெக்டா, ஃபீட்பேக் மட்டும் ஏதாவது சொல்லிட்டு போங்க எப்படி இருந்துச்சுன்னு.
லைக் லைக் போட்டுருங்க. எத்தனை லைக் வந்திருக்கு? 12 லைக் வந்திருக்கு. சரி, அப்போ முடிச்சிடலாமா? யார் எதுவும் கமெண்ட்டு சொல்ல மாட்டீங்க, முடிச்சிடலாமா? ஷார்ட்கட் நாளைக்கு சொல்கிறேன், நாளைக்கு சொல்கிறேன். நாளைக்கு இல்லை, நான் அடுத்து டெலகிராமில் ஜாயின் பண்ணிக்கோங்க, நான் அதில் லிங்க் போடுறேன். சரி, முடிச்சிடலாம். டன். டாடா. பை பை. குட் நைட்.